இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும்பொழுதே கடனாளியாகத்தான் பிறக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கடன்பட்டவனாகவே பிறக்கிறான், பிறக்கிற குழந்தைக்கே கடன். யாரோ ஒருவரிடம் ஒரு பொருளை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தால் கடன்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் ரிணம். கடனை ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டால் அது திருப்பி கொடுக்கலைன்னா லோகம் பூரா துவேஷிக்கும், இவனுக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கடனாளியாக இருக்காதேன்னு சாஸ்திரம் சொல்கிறது. யாருக்கும் கடன்பட்டு இருக்கப்படாது. யாருக்கு கடன்பட்டுக்கிறோமோ உடனே கடனை நிவர்த்தி பண்ணிடணும், கடனை அடைச்சுடணும். கடனாக இருந்துட்டு இவன் செய்யக்கூடிய சத்கர்மாலாம் முழுமையான பலனை அடையாது. யார்கிட்டையும் கடன் வாங்காதே, கடன்பட்டவன் நஞ்சன் போல் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதனால் கடனை வாங்கினவனுடைய மனசு எப்படி நெருடல் இருக்குமோ, கடனை அடைக்கணுமே அடைக்கணுமேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குமோ, அந்த ஏக்கம் இருக்கணுமா? அதனால் பிறக்கிற குழந்தைக்கே கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்கள். ராஜாங்கத்திலேயே அதை ஒத்துக்கிறான். ராஜாங்க ரீதியாக சொல்லக்கூடிய கடன்கிறது தன சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொருத்தர் தலையிலையும் இத்தனை ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறாவா. இந்தியா பாரத தேசத்துக்கு மொத்தம் எவ்வளோ கடனோ அதை பூரா எத்தனை ஜனங்கள் இருக்காலோ, எத்தனை மனுஷர்கள் இருக்காலோ, அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறா. அந்த கடனை சொல்லலை இங்கே. ஜாஜமானோவை திரிபீரு நவாஜாயத்தே, மூன்று பேருக்கு கடன்பட்டிருக்கான். யாருக்குன்னர் பிரம்மச்சரியேன ரிஷிபியா, ரிஷி ரிணம் தேவ ரிணம் பித்ரு ரிணம்னு மூணாக பிரிக்கிறா. மகரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கு, தேவதைகளுக்கு கடன்பட்டிருக்கார், பித்ருக்களுக்கு கடன்பட்டிருக்கார்கள். பிறக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் கடனாளியாக தான் பிறக்கிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த மூன்று பேருடைய கடனையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு கடனில்லாதவனாக மரிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜஜா பிதிருப்யா ஏஷவா நரணஹா யஃப் புத்ரீ யஜ்வா பிரம்மச்சாரி வாசி. என்ன எப்படி கடன்பட்டான்னு கேட்குறா. ரிஷிகளுக்கோ தேவதைகளுக்கோ பிதர்களுக்கோ என்ன கடன்பட்டிருக்கா, என்ன பொருள் அவர்கள்ட்டேந்து இவன் வாங்கின்னு இருக்கான். ஒரு பொருளை வாங்கின்னு திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்பு இருந்தால் தான் கடன் பேர். ரிஷிகள்ட்டேந்து ஒரு பொருளும் வாங்கிக்கலையே, இப்போ தான் பிறக்கிறான் குழந்தை. பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கடன், தேவதைகளுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம், பிதர்கள்ட்டேருந்து என்ன கடன் வாங்கினாங்கிறது. ஒரு குழந்தை ஒரு ஜீவன் உலகத்தில் பிறக்கணும்னாலே இந்த மூன்று பேருடைய சம்பந்தம் இல்லாமல் பிறக்க முடியாது. ரிஷிகளுடைய அனுகிரகம் இருக்கணும், ரிஷிகளுடைய பங்கு இருக்குது. ஒரு குழந்தையை உருவாக்கி, ஒரு ஜீவனை உருவாக்கி, ஒரு சம்பூர்ண அவயவத்தோடு ஒரு மனுஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மூன்று பேருடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஒருவனுடைய வாழ்க்கை முழுமையானதாக அமையணும்னா இந்த மூன்று பேரும் செஞ்ச உபகாரம் என்றைக்கும் மறக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், கடனாளியாக இருக்கான். ரிஷிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய சக்தியினால பலவிதமான இரகசியங்களை உணர்ந்து கொண்டு அதை இவனுக்கு போதிக்கக்கூடியவர்கள். ரிஷிகள் ரிஷிகளுடைய ஒரு ஒத்தாசை இல்லைன்னா பல காரியங்கள் பல விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சதான விஷயங்களை உலகக்ஷேமத்துக்காக கொடுத்துருக்கார்கள். பஷ்யந்தீதி ரிஷயஹா, பார்க்கிறவர்கள் அப்படிங்கிறதுனால ரிஷின்னு பேர். ரிஷிங்கிறதுக்கு என்ன டிஃபினேஷன் அப்படின்னு கேட்டால் உத்து பார்க்கிறவர், நன்றாக பார்க்கக்கூடியவர். நம்மளா பார்க்கலையா, நம்மளும் ரிஷின்னு பேர் வச்சுக்கலாமா? ரிஷினே குழந்தைக்கு பேர் வச்சுருக்கா. ஒரு குழந்தை வந்து நமஸ்காரம் பண்ணான், பேர் என்னடா ரிஷி. ஆசை அந்த அம்மாவுக்கு ரிஷி மாதிரி வரமாட்டானா? ரிஷி அப்படின்னாக்க உற்று பார்க்குறவர். இந்திரியங்களினுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு அந்தந்த இந்திரியங்கள் மூலமாக
ரகசியமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானிகளுக்கு ரிஷிகள்னு பேர். அப்படி உணர்ந்ததோடு இல்லே, அது உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லலைன்னா தர்மம்னா என்னன்னு தெரியுமா, அதர்மம்ங்கிறது தெரியுமா, சொர்க்கம் தெரியுமா, நரகம் தெரியுமா, பரலோகம் தெரியுமா, பிதிருலோகம் தெரியுமா, பகவான் இருக்காங்கிறது தெரியுமா, வேத மந்திரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா. ரிஷிகளுடைய அனுகிரகம் தான் ரொம்ப உயர்வு. மனுஷ்ய சமூகத்துக்கு ரிஷிகள் செய்து கொடுத்ததான பரம உபகாரங்கள். இவனால வாழ்க்கை மூல முயற்சி பண்ணினாலும் எதெல்லாம் இவன் உணர முடியாதோ தெரிஞ்சுக்க முடியாதோ அதெல்லாம் அவர்கள் தெரிஞ்சுண்டு கல்பகோடி காலம் வாழ்ந்தார்கள். நீண்ட பார்வையோடு பார்த்து என்ன தேவைன்னு ஒரு அதுக்கு தேவைகளான விஷயங்களை கண்டுபிடிச்சி சாதனங்களே, தர்மத்தை, தர்ம சாதனங்களே, சுக சாதனத்தை கொடுத்துட்டு போயிருக்கார்கள். அதே போலதான் ஒரு ஜீவனுக்கு ரிஷிகளுடைய, ரிஷிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதான வேத மந்திரங்களுடைய சக்தி, ஆத்தியாத்மிகமான சக்தி, உள்ளுணர்வு ஏற்படணும்னு சொன்னா ரிஷிகளுடைய அனுகிரகம் இருக்கணும், இல்லட்டா ஏற்படாது. உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய ஆத்தியாத்மிகமான ஒரு தெய்வீகமான மெய்ஞானம் ஏற்படணும்னா ரிஷிகள் தான் அனுகிரகம் பண்ணணும், தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது. மெய்ஞானம்னு சொல்லக்கூடிய ஆத்ம சம்பந்தமான ஒரு உணர்வு, ஒரு ஆத்தியாத்மிகமான ஞானம், சத்திரிய பலத்தை சொல்லலை, பாகுபலம்ங்கிறது வேற, உடல் வலிமைங்கிறது வேற, மனோ வலிமைங்கிறது வேற, புத்தி வலிமை, அறிவு திறன்கிறது கூட வேற, இது வேற விதமான ஒரு திறன். உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆத்தியாத்மிகமான ஒரு சக்தி, இந்த சக்தி தான் மற்ற எல்லா சக்திகளுக்கும் மேல்பட்டதான சக்தி. இந்த சக்தி வேத மந்திரங்களால கிடைக்கும், தர்ம ஆச்சரணத்தினால கிடைக்கும், அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டதான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா கிடைக்கும். இந்த விதமான சக்திகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வேத மந்திரங்களை ரிஷிகள் தான் நமக்கு கொடுத்துருக்கா. ரிஷஜா தீர்க்கசந்தியாத்வாதி தீர்க்கமாஜு ரவாப்னுஜு ரிஷஜோ மந்திர திரஷ்டாரஹா. வேத மந்திரங்களே ஆகாசத்தில் இருக்கக்கூடிய, ஆகாசத்தில் மறைஞ்சி இருக்கக்கூடிய வேத ஒளிகளை தன்னுடைய தவோ வலிமைகளால் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சிஷ்யர்கள் மூலமாக கொடுத்தவர்கள் ரிஷிகள். அழிவில்லாததான வேத மந்திரங்கள் ஒரு மகா பிரளயம் வந்தபோது ஆகாசத்தில் போய் ஒண்டி மறைஞ்சிருந்ததான வேத மந்திரங்களை மறுபடியும் உலக சிருஷ்டி ஆனும்போது அவரவர்கள் தபஸ்னால கண்டுபிடிச்சு கொடுத்தார்கள் இல்லையா. அவர்கள் இல்லைன்னா நமக்கு காயத்ரி மந்திரம் கிடைச்சிருக்கணுமா, விஸ்வாமித்திரர் இல்லைன்னா காயத்ரி மந்திரம் கிடைச்சிருக்குமா. ஒவ்வொரு ரிஷியும் ஒரு மந்திரத்துக்கு ரிஷியா இருக்கார். மந்திர திரஷ்டாரஹா நம ரிஷிப்யோ மந்திர கிருத்யோ மந்திரபதிப்யா, ரிஷிகளுக்கு நமஸ்காரம்னு சொல்றது. அந்த ரிஷிகளுடைய ஒரு முயற்சியாலதான் வேத மந்திரங்கள் நமக்கு நன்றாக தெரிகிறது, ஆத்தியாத்மிகமான பலவிதமான சாதனங்கள் தெரிகிறது. இதனால இந்த மந்திரங்களுடைய சக்தியோடு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா ரிஷிகளுடைய அனுகிரகம் தேவை. அதனால ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கான், ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கான். இந்த ரிஷிகளுக்கு பட்ட கடனை எப்படி பண்றது, எப்படி போக்குறதுன்றார். அந்த வேத மந்திரங்களை கொஞ்சமாவது தெரிஞ்சின்றாதான் ரிஷி கடன் போகும். பல பேர் வந்து புஸ்தகங்கள் வாங்குவா, நினைப்பாடுல என்ன கொடுக்கணும் இதுக்கும்பா, ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இல்லை ஏதாவது கொடுக்கணும், நீங்கள் நான் எழுதின புஸ்தகத்தை ஸ்ரத்தையோடு படிங்கோ, அதுதான் எனக்கு பண்ணுற பெரிய சம்பாவனைன்னு சொல்கிறது. ஸ்ரத்தா பாடம், ஸ்ரத்தையோடு படிங்கோ, பத்து விஷயத்தை தெரிஞ்சுன்னு நீங்கள் அனுஷ்டானம் பண்ணினா எனக்கு தன்னால் புண்ணியம் வந்துடும். நீங்கள் ஸ்ரத்தையோடு ஈடுபாட்டோடு நான் கொடுத்த புஸ்தகத்தை படிக்கிறது தான் இதுக்கு விலை. அதுதான் ரிஷிகள் சொல்கிறார்கள், நான் தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சதான இந்த வேத மந்திரங்களே நீங்க தெரிஞ்சுக்கிறது இருக்கே, அதுதான் எனக்கு பண்ற பூஜை, ரிஷி பூஜை. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த மந்திரங்கள் உங்களுக்காகவே நான் கண்டுபிடிக்கப்பட்டது என்னால், ரிஷிகளுக்கு எதா ஆனுமா வேத மந்திரங்களால. ஆத்தியாத்மிக சக்தியை அடைஞ்சவர்கள் அவர்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு அவருக்கு, அவருக்கு என்ன எதுக்கு, உங்களுக்காகவே இதை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், நீங்க அதை எடுத்து பயன்படுத்தினா எனக்கு செய்யற கௌரவம், நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துங்கள், வேத மந்திரங்களை உபயோகப்படுத்துங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்,
இந்த உலகம் பூரா வேத மந்திரம் பிரசித்தமாச்சு, பிரச்சாரமாயி தன் மூலமா உலகக்ஷேமங்கள் ஏற்பட்டு பஞ்சபூதங்கள் சரியானபடி இயங்கிறது அப்படின்றது, அதுதான் ரிஷீரிடம் போக்கடிக்கிறது. அப்ப ரிஷிகளுக்கு பட்ட கடனை எப்படி நிவர்த்தி பண்றதுன்னா, ரிஷிகள் பண்ணினதான, ரிஷிகள் கண்டுபிடிச்சதான வேத மந்திரங்களை முறையா ஒரு குருட்டேது கத்துக்கிறது இருக்கே, அதுதான் ரிஷீரிடம் போறது. பிரம்மச்சரியேன ரிஷிப்யா திரிபிரிடவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யா. பிரம்மச்சரியாசிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மச்சாரியாக இருந்துட்டு முறையாக அந்த ஆத்தியாத்மிக சம்பந்தமான வித்தியைகளே, கல்விகளே, அறிவுகளே குருவின் மூலமாக கற்றுக்கொள்ளுதல் இருக்கே, அது ரிஷி கடன்பியை போக்கடிக்கும். ரிஷி இல்லாட்டா இவர் ரிஷிகளுக்கு கடன் பெற்றவனாகவே இருப்பான். வேதம் சொல்றது நீ கடைசி வரைக்கும் கடனாளியா இருக்கணுமா, கடன் இல்லாதவனா இருக்கணுமா, இல்ல கடனே இருக்கக்கூடாது. ரிணவானாக இவன் செத்து போனா கடன் பூரா குழந்தைகள் தலையில விடியும். அதே மாதிரிதான் இவன் நாள்ல கடன் வச்சுட்டு போகக்கூடாது. ரிணகர்த்தா பிதா சத்ருஹு மாதாஜ வியபிசாரிணி. குழந்தைகளுக்கு யார் சத்ருன்னா, அப்பா கடன் வச்சுட்டு செத்து போகக்கூடிய அப்பா தான் பரமசத்ருவான். சரித்திரம் சரி, பதிவிரதா தர்மத்திலேருந்து விலகினவர்தான தாயார் தான் பரமசத்ரு. அதனாலே ரிணவத்தோட சாகப்படாது. ரிணத்திலேருந்து விலகணும்னா பிரம்மச்சரியாசிரமம் மூலமாக சத்வித்தைகள்னு சொல்லக்கூடிய 14 வித்தைகளும் வேதம் முதலானதான வித்தைகளை கத்துக்கிறது இருக்கே, அதுதான் ரிஷிகளுக்கு பண்ணக்கூடிய கடன் நிவர்த்தி, கடன் அடைக்கிறான். பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா. தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கான். ரெண்டாவது தேவதைகளுக்கு என்ன கடன் பட்டான்னார், தேவதைகளுடைய அனுகிரகம் இல்லைன்னா உடம்பு உருவாகி இருக்குமா? ஆரம்பத்திலேயே சொன்னமே, ஒவ்வொரு அவயவத்திலையும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்துருக்கார் சுவாமி. கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, காதுக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கு, மூக்குக்கு நுகரக்கூடிய திறன் இருக்குற மாதிரி காலுக்கு நடக்கக்கூடிய திறன் இருக்கு. இந்த சக்திகளை கொடுத்தவர் ஒவ்வொரு தேவதைகள். அக்னி பகவான் பேசக்கூடிய சக்தி கொடுக்கிறார், சூரியன் பார்க்கக்கூடிய சக்தி கொடுக்கிறார், சந்திரன் நினைச்சு பார்க்கக்கூடிய மனசுக்கான திறனை கொடுக்கிறார், திக்தேவதைகள் கேட்கக்கூடிய திறனை கொடுக்கிறது அப்படின்லாம் சொன்னமில்லையா? அப்போ அத்தனை தேவதைகளுடைய சம்பந்தமும் ஏற்பட்டாதான் ஒரு குழந்தை முழுவாக முழுமையானதாக எல்லா உறுப்புகளோடும் கூடினதாக பிறக்கிறது. அதனால இவ்வளவு அனுகிரகம் பண்ணினதான அந்த தேவதைகளுக்கு நீ கடன் பட்டிருக்க. தெய்வங்களுடைய அருள் இல்லைன்னா உன்னால பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, பேச முடியுமா, நடக்க முடியுமா, தூங்க முடியுமா? புத்தி சக்தி தான் இயங்குமா, நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த தெய்வம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த தெய்வங்கள் தங்களுக்குள்ளே ஒரு பாகுபாடு பறிச்சுண்டு இந்த சக்தியும் சொல்லி பிரிச்சுன்னு இயங்குறதே தவிர, அத்தனை தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் கடைசி வரைக்கும் காப்பாத்தின் இருக்கு அந்த தெய்வம். அக்னிர்மே வாஜிஸ்ருதா சூரியோ மே சக்ஷுஷிஸ்ருதா சந்திரமா மே மனசிஸ்ருதா திசோ மே ஸ்ரோத்ரேஹிஸ்ருதா பிருத்திவி மே ஸ்ரீரேஹிஸ்ருதா. உடல் உருவாகிறதுக்கு கூட ஒரு தெய்வம் காரணமா இருக்கு. உடல்ல உள்ள தோல் முதலானதான 7 தாதுக்கள் உருவாகிறதுக்கு கூட ஒரு தெய்வம் காரணமா இருக்கு. அப்போ தெய்வங்கள் தான் இந்த உடலை உருவாக்கியிருக்கே. உங்கள் அப்பா காரணம் அவ்வளோதான், அப்பா அம்மா காரணம். ஒருத்தர் விதை விதைக்கிறார், ஒருத்தர் க்ஷேத்திரம் தாங்கிக்கிறது விவசாயியாக காரணம், பயிர் முளைக்கிறதுக்கு விவசாயியாக காரணம். நம்ம பார்த்து கொள்ளையில் செடி போடுறோம், விதையை தூவுறோம், செடி முளைக்கிறதுக்கு யார் காரணம்? நம்மளா காரணம்? நம்ம விதையை விதைக்கலாம், குழி தோண்டி விதைக்கலாம், மண்ணை சுத்தப்படுத்தி விதையை விதைக்கலாம், அதோடு முடிஞ்சு போச்சு. நம்ம வேணா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கலாம், உள்ளே முத முளை இது புதைச்சமே அந்த விதை துளிர் விட்டுருக்கா துளிர் விட்டுருக்கா, டெய்லி எட்டி எட்டி பார்க்கலாம். நீ என்ன பண்ண முடியும்? அந்த விதையானது தளிர் விட்டு வளர்றதுங்கிறது தெய்வ சங்கல்பத்தினால. சூரிய ரஷ்மி இருந்தால் வளர்ந்துருமான்னு, எத்தனை சூரிய ரஷ்மி இருந்தாலும் வளராத விதைகள்லாம் இருக்கு. பல இடத்துல பல பேர் தொட்டாலே விளங்க மாட்டேங்கிறது. பாகவதத்தில் கோகர்ணன் பாகவத மகாத்மியத்தில் சொல்ற, புள்ளே இல்லைன்னு போய் வருத்தப்பட்டார் ரிஷிகிட்ட. ஒரு ரிஷி ஒரு பிராமணன், அவருக்கு புள்ளே இல்லை, அப்புறம் ரெண்டு புள்ள பிறந்தான் ரிஷிகளுடைய அனுகிரகத்தினால. பாகவத மகாத்மிய கதையில் அவர் குழந்தை இல்லைன்னு ஒரு ரிஷியிட்ட போய் சொல்ற.
அந்த பிராமணன் சத்பிராமணன் ரொம்ப நாளாச்சே எனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்கிறதே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இப்படியே வீட்டை விட்டு கிளம்பிட்டார். ஆத்திர நிம்மதி இல்லை. இங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி போயிட்டே இருந்தார். நதி தீரத்தில் போய் இவருக்கு உத்பந்தனம் பண்ணிக்கிற லெவலில் போயிட்டார். தூக்கு போட்டுக்கிற லெவலில் போயிட்டார். போனால் அந்த மரத்தில் போய் நம்ம உத்பந்தனம் பண்ணி போட்டு போனால் அங்கே ஒரு ரிஷி உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துருந்தா அவர் கேட்குறார், அப்பா எங்கப்பா வந்த நீ, என்ன விஷயம்? அதையும் கேட்குற குழந்தையே இல்லை. அவர் ஞானோபதேசம் பண்ணினார். புத்திரன் இல்லாட்டா என்னப்பா ஏராளமான சத்கதி அடைகிறதுக்கு மார்க்கம் இருக்கு. புத்திரன்தான் சத்கதியா? எத்தனையோ ஞான மார்க்கத்தில் காரணங்கள்லாம் இருக்கு. சொல் ஞானோபதேசம் பண்ணினார். எனக்கு வேண்டான்னு விட்டார். எனக்கு குழந்தை தான் வேணும். அப்படி குழந்தை இல்லாததுனாலே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஒன்றுன்னா சொல்லும்போது அவர் சொல்கிறார், எங்காத்தில் கொண்டு ஒரு செடியை நட்டால் எங்கையால் நட்டால் முளைக்க மாட்டேங்கிறது. அவ்வளோ தூரம் எங்கிட்ட உன்னை உருவாக்கக்கூடிய சக்தி எங்கிட்ட இது போயிடுத்து. வந்தியாத்வத்தில் அது ஒன்று சொல்கிறார். அப்புறம் அவர் அனுகிரகம் பண்ணி பலன் கொடுத்தார். குழந்தை பிறந்தது. கதை போகிறது. செடி நடுறதோ மரம் நடுறதோ அது கூட கைராசி தேவைப்படுது. நீ கைராசி உள்ளவன் நட்டா கூட வளர்றதுக்கு பகவான் தானே காரணம். தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னா ஒரு வஸ்து உருவாகாது. அதே போல ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு தெய்வம் தான் காரணம். அப்பா சுக்லசோனிதம் மூலமா கர்ப்பத்தை சேஜனம் மரலா க்ஷேத்திரமாக தர பூமியா ஆதார பூமியா இருந்ததுன்னா அந்த அம்மா கர்ப்பத்தில் தாங்கிக்கலாமே தவிர அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வளர்ச்சி அடையிறதுங்கிறது தெய்வ சங்கல்பத்தினாலதான், தெய்வத்தினுடைய அருளால் தான் வளரும் குழந்தை. அதனால தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது வேதம். தேவதைகளுக்கு கடன்பட்டிருக்கடா நீ. தேவதைகளுடைய தொடர்பு சரீரத்திலேயே இருந்துட்டே இருக்கு. நீ நினைச்சா கூட அதை விளக்க முடியாது. இந்த தெய்வத்தை நான் நிந்திக்கிறேன்னு இந்த எந்த பகவான் இவனுக்கு வாக்கு சக்தியை கொடுத்தானோ அந்த வாக்கை வச்சுன்னு அந்த தெய்வத்தையே நிந்திக்கிறான். இதை வச்சுன்னு அதுவே பண்றான். பொறுத்துன்றிருக்கு தெய்வம். தெய்வ சம்பந்தம் இல்லைன்னு உன்னை விளக்கவே முடியாது. சம்ஸ்கிருதத்தை துவேஷிச்சுட்டே இருந்தான். இப்போ சம்ஸ்கிருதம் பிரிண்ட் பண்ண பேப்பரை அவாய்ட் பண்ணவே முடியல. அவளால் 2000 ரூபா நோட்டில் சம்ஸ்கிருதம் வந்துடுத்து. தொடமாட்டேன்னு சொல்ல முடியுமா? வச்சு பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி பட்டி கிடக்க வேண்டியதுதான் இல்லையா? அதனால தெய்வத்தை நீ வேண்டான்னு நிந்திக்கலாம். தெய்வம் உள்ளூடியே புகுந்துடுத்த இப்போ என்ன பண்ணுவேன்? தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கேங்களுக்கு பட்டதான கடனை எப்படி போக்குறதுன்னார். எஜ பூஜாஜா, பூஜை பண்ண. பூஜைனா என்னன்னார். பகவான்கிட்ட காமிச்சுட்டு சாப்பிடு, வேற ஒன்றும் சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்றது? கடன் எப்படி போகும்? நீ சாப்பிடாம ஜீவிக்க முடியாது. சாப்பிடாம உன்னால உயிர் வாழவே முடியாது. எந்த பிராணியாலும் ஒரு இடத்துல வேதம் சொல்றது, உனக்கு பெரிய பரம சத்ரு எது தெரியுமா? உன்னுடைய பசியும் தாகமும் தான். பசிங்கிறது இருக்கே பெரிய சத்ருடா உனக்கு. அதை ஜெயிக்கிறது கத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை அடக்கி வை. பசிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கே அதுதான் உனக்கு சத்ரு. அது தலையெடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் வசப்பட்டுட்டேன்னா லோகமே உனக்கு வசமாயிடும். இந்த பசிங்கிற சத்ருவை அடக்கி வைக்க முடியல. அவனுக்கு உட்பட்டு திருப்தி பண்ணி வைக்கிறதுனாலதான் அதுக்காகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சாப்பிட்றதுக்காக பண்ணக்கூடிய முயற்சி தான் ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த முழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜாக்கிரத அவஸ்தையில 90% இவன் ஆகாரத்துக்காக தான் முயற்சி பண்ணுறான். என்ன பண்ணுறான்? சமையலுக்காக பதார்த்தங்களை சேகரிக்கிறது, அந்த பதார்த்தம் வாங்கிறதுக்காக சம்பாதிக்கிறது, பொருட்கள் எல்லாம் வாங்கிறது, அதை சமைக்கிறது, உடனே பட்சணம் பண்ணுறது, அதை சாப்பிட்றது, உடனே சமைச்ச பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வைக்கிறது, அடுத்த வேலை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது, என்ன பண்ணிட்டு இருக்காய்வா? திருப்பி திருப்பி காப்பி போடுறது, டிபன் பண்ணுறது. இந்த பசின்னு ஒன்று இல்லைன்னா எப்படி லோகம் நடக்கும்? எவ்வளோ சுகமாக இருக்கும்? எத்தனை டைம் மிச்சம் நமக்கு யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும். எத்தனை டைம் மிச்சம் ஒவ்வொருத்தருக்கும்? 12 மணி நேரத்தில் மூச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த பசியை நிவர்த்தி பண்ணுறதுக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே பசி தாங்க மாட்டேங்கிறது. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரையும் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு சாப்பாடு.
உன்னை எதிர்பார்க்க வேண்டாம். சமையல் வேலை இல்லைன்னா சம்பாதிக்கவே வேண்டாம், பசியே இல்லையே. கரிகாயை பற்றி கவலைப்பட வேண்டாம், உணவு தானியங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், எண்ணெய் வரலையே கவலைப்பட வேண்டாம், கேஸ் இல்லையே கவலைப்பட வேண்டாம், ஒன்றுத்துக்கு நீ கவலைப்படவே வேண்டாம், ஆத்திர சௌக்கியமாக உட்கார்ந்துருக்கலாம். சுத்கலு வை மனுஷ்ய பிராதிருவியா இல்லையா? அதனால உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள், நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த எதை சாப்பிட்றையோ அதை தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு. தெய்வ கடன் போயிடும், சுலபமான வழி. நீ பூஜை பண்ணுறது, ஜபங்கள் பண்ணுறது, மந்திர ஜபங்கள் பண்ணுறது, ஹோமங்கள் பண்ணுறது, ஆலயத்தை அமைச்சு தேவதைகளை பூஜை பண்ணுறதுலாம் எக்ஸ்ட்ரா பேசிக்கலாம். நீ எதை சாப்பிட்றையோ அதை எங்கிட்ட காமிச்சுட்டு சாப்பிடு. அதுதான் தேவதைகள் கடல்லேருந்து விடுபட்டுள்ளாம். எஜ்ஞேன தேவேபியா பிரஜஜா பிதிரு பிறந்த குழந்தை பிதிருக்களுக்கு கடன் பட்டிருக்கான். பிதிருக்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா குழந்தையே பிறக்காது. தெய்வங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. தெய்வம் உருவாகக்கூடிய குழந்தைக்கு சக்தியை கொடுக்கும், அவ்வளோதான். அந்தந்த பார்ட்டில் சக்தியை கொடுக்கும். ஒரு குழந்தையாக ரேதஸ் உருவாகணும், கர்ப்பம் உற்பத்தி ஆகணும்னா பிதிருக்களுடைய சம்பந்தம் இருந்தால் தான் அது குழந்தையாக உருவாகும். இல்லாட்டா சுக்ல சுபதங்கள் வியர்த்தமாக வீணாக போயிடும், கர்ப்பம் எத்தனையோ வீணாக போகிறது. அதனால பிதிருக்களுடைய அனுகிரகம் வேணும், பிதிருக்கள் நினைக்கணும். தன் தும் தன் பன் பிதிருனிய ஜெயத்து. சுகாச்சாரியார் சொல்கிற பாகவதத்தில் இன்னென்ன காமனைக்காக, இன்னென்ன விருப்பத்துக்காக, இன்னென்ன தெய்வத்தை நீ உபாசிக்கணும்னு வரிசையாக சொல்லிண்டே வரும்பொழுது உனக்கு வம்சம் விருத்தியாகி குழந்தைகள் வரணும்னா பிதிருக்களை உபாசனை பண்ணு. அவர்கள் கையில் சக்தி போயிடுது. செத்து போன பிதர்கள் இருக்கார்களே அவர்களுடைய அனுகிரகம் இருக்கணும், இல்லை உயிரோடு வாழக்கூடிய பிதர்கள் இருக்கார்களே அவர்களுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால அவர்கள் கடன் பட்டிருக்க பிரஜா பிதிருப்யா அந்த கடன் எப்போ போகும்? குழந்தை பிறந்தா போயிடும். பிதர்கள் அது வரைக்கும் கடனாளியாக தான் இவனை பார்க்குறா. இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா இவனுடைய கடன் போயிடுத்து, முடிஞ்சாச்சு. இனிமே அவன் பையன் பிறந்திருக்கானே அவன் தலையில் கடன் வந்தாச்சு. இதை பூரா அவன் ஏற்றுக்க தயாராக இருக்கான். அதனால மூணு கடன்கள், தேவ ரிணம், ரிஷி ரிணம், பிதிரு ரிணம். தேவதைகளுக்கு பட்ட கடன், ரிஷிகளுக்கு பட்ட கடன், பிதிருக்களுக்கு பட்ட கடன், மூன்று கடன்களோட ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறது. இந்த மூன்று செயல்களை செய்வதால் மூன்று கடன்களிலும் விடுபடலாம். என்ன மூணு செயல்னர்? முறையாக பிரம்மச்சரியாசிரமத்தை கடைபிடிச்சுண்டு நல்ல கல்வி அறிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால ரிஷிகளுக்கு பட்ட கடன் போகிறது. இவ வாழ்க்கும்போது சிறி சிறி சின்ன அளவுலையோ பெரிய அளவுலையோ தெய்வங்களை வழிபட வேண்டும், பூஜிக்க வேண்டும், உபாசிக்கணும். ஜபம் பண்ணலாம், மந்திர ஜபங்கள் பண்ணலாம், ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம், ஹோமங்கள் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். ஏதோ ஒரு விதமாக தெய்வங்களை பூஜை பண்ணினா தேவதைகளுடைய கடன்லேயும் விடுபடுவேன். உனக்கு ஒரு காலத்தில் தர்ம மார்க்கத்தில் விவாகம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவி மூலமாக ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னு சொன்னால் பிதிருக்களுடைய கடன்லேயும் விடுபடுவேன். பிரம்மச்சரியேன ரிஷிப்யோ யஜ்ஞேன தேவேப்யோ பிரஜஜா பிதிருப்யஹம் ஏஷவாணரிணஹம் யஃப் புத்ரீ யஜ்வாஹ பிரம்மச்சாரி வாசி. இந்த பிரம்மச்சரியாசிரமம், இந்த பிரம்மச்சரியாசிரமத்தில் இருந்துட்டு நல்ல கல்விகளை கற்றுண்டாக்க ரிஷிகளுடைய கடன் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இந்த பிரம்மச்சாரியாக இவன் மாறுறதுக்கு ஒரு தகுதி ஏற்படணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வித்தியைகளை கற்றுக்கிறதுக்கு ஒரு தகுதியும் வேண்டாம். புத்தி ஞானம் இருந்தால் போகிறோம், அதை தாங்கக்கூடிய தேக்கி வைக்கக்கூடிய அறிவுத்திறன் இருந்தால் போகிறோம். ஆனால் இதே மாதிரி வேதங்கள் போன்றதான இந்த 14 வித்தைகள் இருக்கே, ஸ்பெஷல் வித்தியை, ஆத்தியாத்மிகமான வித்தைகள், ரகசியமான வித்தைகள், அதை தெரிஞ்சுக்கணும்னா இவனுக்கு ஒரு தகுதி தேவைப்படுறது. என்ன சார், ஒரு வித்தியை தெரிஞ்சுக்கிறது ஒரு தகுதியா? எல்லாம் தெரிஞ்சுக்கலையா? சொல்லிக் கொடுத்தா வருது, வராது எப்படி வரும்? மருந்து தான், திடீர்னு எல்லா மருந்தையும் எடுத்து எல்லா டேப்லெட்டும் எல்லாரும் சாப்பிடுவாளா?
சில மருந்துகள் உடம்புல ஏறுறதான்னு செக் பண்ணுறான், ஒரு அலர்ஜியா இல்லையா, ஒரு டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் போடுறேன், ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி என்ன நடக்கிறது சொல்லுங்கோங்கிறோம். அது இன்ஜெக்ஷன் போட்ட உடனே இவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு அவன்கிட்ட சொல்லணும், இதாக அரிக்கிறதா எரிகிறதா சொன்ன உடனே அந்த கொடுக்கக்கூடிய மருந்து இந்த உடம்பு ஏற்றுக்குமான்னு டெஸ்ட் பண்ணுறான் இல்லையா, அதுக்கான ஏற்றுக்கலைனா அதுக்கு தகுந்த மாதிரி சரீரத்தை உருவாக்குறான். தயார் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்குறான், மருந்தை கொடுக்குறான். அதே போல காயத்ரி போன்றதான மகாமந்திரங்கள், வேதம் போன்றதான உத்தமமான மந்திரங்கள், எனர்ஜியோட வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய சக்தியோடு இருக்கக்கூடிய மந்திரங்களே இவனுக்கு உபதேசம் பண்ணணும், இவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால் இவன் உடலை விசேஷமாக பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு, தயார்படுத்த வேண்டியிருக்கு, மனசை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, புத்தியை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, அதை தாங்கக்கூடிய தகுதி ஏற்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. அதுதான் உபநயனம். உபநயனம் யாக்கிய உபநயனம் வித்யார்த்தஸ்ய வித்யார்த்தம் செய்யக்கூடிய உபநயனம். உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரம் சொன்னார், கர்ப்பாதானம் பும்சவனம் ஜாதகர்மா நாமகரணம் உபனிஷ்கிராமணம் கர்ணவேதனம் அன்னப்ராசனம். அடுத்தது சௌளம் உபநயனம், அன்னப்ராசனம் ஆறாவது மாசம், சௌளம் மூணாவது வயசுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் உபநயனத்துக்கு நடுப்புற இன்னொன்று சொல்றார் என்ன அப்படின்னா அக்ஷராரம்பம். அது ஒரு சம்ஸ்காரம், அவனுக்கு எழுதி எழுத சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, அது ரொம்ப அவசியம். அது ஒரு முறையாக பண்ணணும், அது ஒரு சம்ஸ்காரம். திடீர்னு ஒரு நாளை ஸ்கூலில் போய் அவன் அட்மிஷன் என்றைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறானோ கொண்டு சேர்க்கறது இல்லை. வித்தைகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தோடு வித்யாரம்பம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா சதுர்தசசு வித்யாசு ரமதேஜா சரஸ்வதி சா தேவி கிருபஜா மஹ்யம் ஜிஹ்வா சித்திங் கரோது மே. தெய்வங்களுடைய அருள் இருந்தால் தான் எழுத்துக்கள் வாக்கில் வரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தேவதை உண்டு, மாதிருகாட்சரங்கள் என்று பெயர். அந்த அக்ஷரங்கள் எல்லாம் எழுத சொல்லி அதுக்கு பூஜை பண்ணி அந்த தெய்வத்துக்கு உபாசனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு பயபக்தியோட அந்த வித்தைகளை சொல்லிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் எழுத்துக்கள் சரியா வரும். வித்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள் பயனுடையதாக இருக்கும், சரியான பொருள்கள் இவனுக்கு புரியும். பிராப்தே து பஞ்சமே வருஷே ஹ்யப்ரசுப்தே ஜனார்தனே ஏவம் சுனிஷ்டிதே காலே வித்யாரம்பம் சமாரபேது. பிராப்தே து பஞ்சமே வருஷே, மார்க்கண்டேயர் சொல்றார், அவர் ஒரு ரிஷி, அவர் இந்த சம்ஸ்காரத்தை பற்றி வித்யாரம்ப சம்ஸ்காரத்தை பற்றி மார்க்கண்டேய மகர்ஷி சொல்கிறார். பிராப்தேது பஞ்சமே வருஷே, நாலு வயசு முடிஞ்சு அஞ்சாவது வயசு ஆரம்பிக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு வித்யாரம்பம் பண்ணிவை. அப்ரசுப்தே ஜனார்தனே வித்யாரம்பம் துகாரஜேது. எப்போ பண்ணணும்னா அப்ரசு ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு முழிச்சுன்னு இருக்கும்போது பண்ணுன்னு சொல்கிறார். அதுதான் காலம், மகாவிஷ்ணு தூங்கக்கூடிய காலம் மூழ்கின்னு இருக்கிற காலம்னு இருக்கு. விஷ்ணுவே எப்போது தான் தூங்கின்னு இருக்கிறவர், யோக நித்திரையிலே இருந்தால் கூட சயன ஏகாதசின்னு ஒன்று வரும், விஷ்ணு படுத்துக்கிற ஏகாதசி அன்னைக்கு தான் படுத்துக்கிறார் அவர். அதுக்கப்புறம் நடுப்புற பரிவர்த்தன ஏகாதசின்னு ஒன்று வரும், அவர் திரும்பி படுக்கிறார். அதுக்கப்புறம் உத்தான ஏகாதசி எழுந்துக்கிறார். இந்த சயன ஏகாதசிக்கும் உத்தான ஏகாதசிக்கும் நடுப்புற உள்ள காலம் இருக்கே சுப்த காலம், ஜனார்தனன் சுவாப காலம். ஜனார்தனன் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கார். விஷ்ணுவனுடைய விஷ்ணு முழிச்சுட்டு இருக்கும்போது தான் வித்யாரம்பம் பண்ணணுமா, இதுதான் காலம்னு சொல்லிட்டார். அதனால அப்ரசுப்தே ஜனார்தனை வித்யாரம்பம் துகாரஜேது பூஜயித்வா ஹரிம் லக்ஷ்மியும் தேவியும் செய்வ சரஸ்வதியும் ஸ்வவித்யா சூத்திரகாராம்ச ஸ்வாம் வித்யாம் ச விசேஷதா. மகாவிஷ்ணுவை மகாலட்சுமியோட பூஜை பண்ணணும். ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் உபாசிக்கப்படுறார்கள். லக்ஷ்மி நாராயணர் மகாலட்சுமியோட கூடினதான ஹரி நாராயணனை பூஜை பண்ணு. தேவியின் செய்வ சரஸ்வதியும் சரஸ்வதி தேவியை பூஜை பண்ணு.
ஸ்வவித்யா சூத்திரக்கார், நீ எந்த கல்வியை கற்றுக்க போறியோ அந்த வித்யா தேவதையை பூஜை பண்ணு. நீ என்ன என்ன வேணா கற்றுக்கலாம். எதை நீ முதல்ல கற்றுக்கணும், எதை அப்புறம் கற்றுக்கணும் வியவஸ்தை கிடையாது. சத்வித்யைகளுக்குள்ள நீ எதை வேணாலும் கற்றுக்கலாம். சத்வித்யா அசத்வி அசத்வித்யான்னு ரெண்டு கோட்டியாக பிரிச்சிருக்கோம். சத்வித்யான்னு சொல்லக்கூடிய 14 வித்தைகள், ஆத்தியாத்மிக சம்பந்தமான வித்தைகள்ல நீ எதை வேணாலும் கற்றுக்கலாம். லோக விவகாரமாக இந்த லோகத்தில் மட்டும் பயன்படக்கூடிய கல்வி அறிவுகள் அசத்வித்யை. விவகாரத்துக்கு தேவையான, நம்ம செத்து போற வரைக்கும் பயன்படும் அது, செத்து போனா பயன்படாது. என்ன வேணாலும் கத்துக்கோ, லோக்கல் லாங்குவேஜ் கத்துக்கலாம், பாஷைகள் கத்துக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்கலாம், எதை வேணாலும் கத்துக்கோ, எல்லாம் தேவை. ஆனா இது இந்த லோகத்துக்கு பயன்படும். பரலோகத்துக்கு பயன்படக்கூடிய வித்தைகள்னு 14 பிரிச்சுட்டார்கள். அங்காணி வேதாஷ்சத்வாரஹா மீமாம்சாஞ்ஞாத விஸ்தரஹா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஷ்கேதாஷ்சதுர்தச. 6 அங்கங்களோடு கூடினதான 4 வேதங்கள், 10 ஆயிடுத்து. மீமாம்சா சாஸ்திரம் வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சாஸ்திரம் அது. அந்த சாஸ்திரம் இருந்தால் தான் வேதங்களுடைய உண்மையான பொருளை நாம் தெரிஞ்சுக்க முடியும். நியாயசாஸ்திரம், புராணங்கள், தர்மசாஸ்திரம், இதெல்லாம் ஆத்தியாத்மிகமான பரலோக சம்பந்தமான விஷயங்களையும் சொல்றதுனால அங்கேயும் உபயோகப்படும். நீ இந்த வித்தியை தெரிஞ்சுட்டு செத்து போனா கூட அடுத்த ஜென்மால இந்த வித்தியைகள் உனக்கு அனுவர்த்திக்கும். பிரபேதினே பிராக்தன ஜென்ம வித்யாக, லோகாயுதமான கல்விகள்லாம் வராது. நீ அதை தெரிஞ்சுட்டே இதை தெரிஞ்சுட்டேன்னு நீ தெரிஞ்சுட்டாக்க அடுத்த ஜென்மாலும் இது அனுவர்த்திக்காது. ஆனா சத்வித்தைகள்லாம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அது முழுமையா அனுவர்த்திக்கும். எத்தனை பேரை நாம பார்க்கறோம், ரொம்ப பரிசிரமப்படுறான், பல வருஷமா கஷ்டப்படுறான், வரமாட்டேங்கிறது ஒண்ணுமே இல்லை, உடனே வந்துடுறது அவனுக்கு. விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவான். பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யா, காளிதாசன் சொல்றான், தாக்ஷாயணியாக இருந்த அம்பாள் சரீர தியாகம் பண்ணி அடுத்த ஜென்மாவில் ஹிமவத் புத்திரியா உமாங்கிற பார்வதி தேவியை அவதாரம் பண்ணி 5 வயசுல சர்வத ஞானமும் வந்துருத்தான். உதாரணம் கொடுக்கும்போது எப்படி முன் ஜென்மால் கற்றுக்கொள்ளப்பட்ட வித்தைகள் தொடர்ந்து அடுத்த ஜென்மால வருமோ அதே மாதிரிங்கிறான். பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாக, அதனால இந்த வித்தைகள்ல எது வேணாலும் நீ முதல்ல ரெண்டாவது கத்துக்கலாம். ஆனா எந்த வித்தையை கத்துக்கிறையோ அந்த வித்தையினுடைய என்ன தேவதையோ அதையும் பூஜை பண்ணு. பூஜகித்வா ஹரிம் லக்ஷ்மீம் தேவீம் ஜெய்வ சரஸ்வதீம் ஸ்வவித்யா சூத்திரகாராம்ச்ச ஸ்வாம் வித்யாஞ்ச விசேஷதா. விஜயதசமி அன்னைக்கு அக்ஷராரம்பம் ஆரம்பிக்கிற வழக்கம், அன்னைக்கு எதையும் பார்க்க வேண்டாம்னு இருக்கு. அதனால அதே மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து சுவாமி சன்னதியில் ஒரு பூஜைகளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அழைச்சின்னு போகணும். நல்ல டைம் பார்த்தா போகாது, அந்த டயத்தில் ஒரு பூஜைகளையும் பண்ணி அழைச்சின்னு போகணும். இப்படி அக்ஷராரம்பம் ஆகி வித்தியையும் கற்றுக்கலாம். வேத வித்தியை ஒண்டி கற்றுக்கூடாது. பூணல் போட்டதுக்கப்புறந்தான் வேதம் சொல்கிறதுக்கு தகுதி. யாராக இருந்தாலும் பூணல் போடுறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் கற்றுக்கலாம். ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிக்கலாம், எதை வேணாலும் சொல்லிக்கலாம். வேத மந்திரங்கள்ங்கிறது பூணல் போட்டதுக்கப்புறம் 4 நாள் கழித்து கூட இல்லை. பூணல் போட்டதுக்கப்புறம் பல நாட்கள் கழிச்சு உபாகரமான தலாவணி ஆகட்டும்னு வருமே, அன்னைக்கு அப்புறம்தான் இவன் வேதம் சொல்றதுக்கு தகுதி உடையவன். அது வரைக்கும் இவனை பக்குவப்படுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால சொல்ற இந்த உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம் சத்வித்யைகளை கத்துக்கிறதுக்கு முக்கியமான சம்ஸ்காரமா இருக்கு. உபநயனம் யாக்கியாஸ்யமஹா குரூர் வரதானாம் வேதஸ்ய யமஸ்ய நியமஸ்ய ஜ தேவதானாம் சமீபே வாஜேனாசோ க்ரியதே த்விஜஹா. உபநயனம்ங்கிற சப்தத்துக்கு உப சமீபத்தில் நயனம் அழைத்து செல்லுதல், குரு சமீபத்தில் அழைச்சின்னு போய் குழந்தையை ஒப்படைக்கிறது. ஒரு பாடம் சொல்லிக்கிறதுக்கு என்ன பண்ணுறா, அம்மா மாணவர் அம்மா அப்பாலாம் சேர்ந்து அந்த குழந்தைய ஜாக்கிரதையாக அழைச்சின்னு போய் யார் டீச்சரோ அவர்கிட்ட பார்த்து ஒப்படைக்கிறார். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நல்லபடியாக பார்த்துங்கோணும். அந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரோ இல்லை அந்த ஸ்தாபனத்துக்கு முக்கியமாக இருக்கிறவர்கள்ட்டையும் ஒப்படைக்கிறா இல்லையா, அதுதான் உபநயனம். சத்வித்தைகளை சொல்லிக்கிறதுக்காக நல்ல ஒரு குரு கிட்ட கொண்டு குழந்தைய ஒப்படைக்கிறதுக்கு குரு உபநயனம்னு பேரு. ஆச்சாரிய குல சமீபே நயனம்,
இவனே சொல்லிக் கொடுக்க சாமர்த்தியம் இருக்கு இவனுக்கு. இவனே ஒரு பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இருந்தாலும் உன் குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடுக்காதே. உன் குழந்தைய ஒரு குருகுலத்தில் கொண்டு ஒப்பட, ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு ஒப்பட, ஆற்றுலேருந்து போயிட்டு வர்றதை பத்தி சொல்லல, ஒரு ஹாஸ்டல்லயே இருக்கணும். ஒரு ஆச்சாரமான வித்தைகளை கத்துக்கிறதுக்கு அந்த ஆச்சாரமா இருக்கக்கூடிய குரு வசிக்கிறாரே, அவருடைய வீட்டிலேயே இருந்துட்டு சுஷ்ரூஷ பண்ணி கத்துக்கணும். எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தன்னாத்திரியே ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாது ஸ்கூல. இரண்டு கசிப்பு தான் அதை பண்ணினா முதல்ல. அவன் குழந்தைக்கு சொன்னா பரவாயில்ல ராஜன், பிரகலாதனை திருத்தறதுக்கு ஒரு வழி சொல்றேன், என்ன என்ன அவனுக்கு இந்த பாடங்கள்லாம் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க சொல்லலாமே, பல குழந்தைகளோட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சா மனசு மாறிடுவான் அப்படின்லாம். எந்த ஸ்கூல்லடா சேர்க்கறது, நம்மளே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவோம்ட்டோம், அரண்மனையிலே பெருசாக ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டோம், எல்லா குழந்தைகளும் இங்கே வரட்டும் இல்லையா. அதே மாதிரி தன்னுடைய இடத்துலயே இருந்தா கூட ஒரு குருகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். ராமர் இச்வாக்கு குலத்தில் பிறந்ததான ராமர் அயோத்தியில் அத்தியனம் பண்ணல, வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் போய் அத்தியனம் பண்றார். கிருஷ்ணரை கொண்டு குருகுலத்தில் ஒப்படைக்கிறார். கிருஷ்ணரை அத்தியனம் பண்றதுக்காக சாந்தீபினி மகர்ஷியிட்ட கொண்டு ஒப்படைக்கிறார் பலராமரோட. 64 நாள் அத்தியனம் பண்றார் அவர். குருகுலத்திலிருந்து தான் சொல்லிக்கணும், குரு சுஷ்ரூஷ பண்ணி சொல்லிக்கக்கூடிய வித்யை இது. இது அசத் வித்யை இல்லை, இது லோக விவகாரத்துக்காக உள்ள வித்யைகள் இல்லை, இது குரு சுஷ்ரூஷையா வித்யா. குருவுக்கு எத்தனைக்கு எத்தனை நீ பணிவோட தெரிஞ்சுக்கிறையோ அவர்கிட்டேருந்து முழுமையா நீ கிரகிச்சுடலாம். அப்படி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வித்யைங்கிறதுனால உபநயனம்னா ஆச்சாரிய சமீபே நயனம், பூணல் போட்டு அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது. அது பலன்னர். இன்னொரு பலன்னர், உபநயனம் பண்ணினாக்க ரெண்டாவது பிறவி, ரெண்டாந்திர புறக்கிறோம். மாதுரக்ரே அசி ஜனனம் திதீயம் மௌஞ்சி பந்தனே திருதீயம் யஜ்ய தீக்ஷாயாம். அம்மாவயத்திலேருந்து பிறக்கிறது முதல் பிறவி. ரெண்டாவது பிறவிங்கிறது காயத்ரி மந்திர உபதேசம் மூலமாக அதிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பல மந்திரங்களை இவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறார் இல்லையா, அது ரெண்டாவது ஜனனம் பிறப்பு. முகத்திலேந்து பிறக்கிறான் இவன், முகத்திலேந்து வரக்கூடிய சொற்கள் மூலமாக ஆச்சாரியன் இவனை உருவாக்குறார், பிறப்பிக்கிறார். திஜன்னு பேரு. இந்த உபநயன சம்ஸ்காரம் இருந்தா தான் மேற்கொண்டு யஜ்யங்கள்லாம் பண்றதுக்கோ சந்தியாவந்தனாதி உபாசனங்கள் பண்றதுக்கோ தகுதி வருது. ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றதுக்கு யோக்கியதா சித்தி வருது. ஒவ்வொருத்தரையும் பூணல் அருந்து போனவுடனே பூணல் போட்டுக்கும் போது இதெல்லாம் சொல்றான், ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித நித்திய கர்ம அனுஷ்டான சதாச்சார யோக்கியதா சித்தியர்த்தம் இந்த பூணலை போட்டுக்கிறேன். ஸ்ருதியில நேரடியா யஜ்யங்கள் நிறைய சொல்லியிருக்கு, அக்னிஷ்டோம் மத்யக்னிஷ்டோம் முக்தியம் ஷோடசி அதிராத்திரம் அப்தோரிஜாமம் வாஜபேயம் பௌண்டரீகம் எத்தனை யஜ்யங்கள் சொல்லியிருக்கு, அதனுடைய சொரூபம் கூட நமக்கு தெரியாது, ஆனால் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கு. தகுதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, நீ நினச்சா பண்ணலாம். இந்த தகுதியை இந்த காலத்தில் சம்பாதனை பண்ணி லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிறது எப்போ உனக்கு இதற்கோ இப்போ ஆரம்பிக்கிறது, தொழில் நடத்துறது கம்பெனி ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் கஷ்டம். திடீர்னு ரெடி பண்ண முடியாது, அதுக்காக பெரியவர்கள்லாம் உபநயனம் பண்ணி ஸ்ரௌத கர்மாக்கள் பண்றதுக்கு தகுதியும், ஸ்மிருதியில சொல்லப்பட்டதான சப்த பாக யஜ்யங்கள் போன்றதான ஸ்தாலி பாகம் ஆக்ரயணம் பார்வணம் போன்றதான கர்மாக்களை பண்றதுக்கான தகுதியிலே ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். நீ அதை அந்த குழந்தைக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும். அவன் இப்போ 100 வயசு வாழறதுக்குள்ள எப்போ தகுதி இருக்கோ, எப்போ அவகாசம் இருக்கோ, எப்போ சூழ்நிலை இருக்கோ அப்பக்கப்போ அதை பண்ணிட்டே இருப்பான். நீ உபநயனம்ங்கிற ஒரு கர்மாவே பண்ணி அவனுக்கு தகுதியே ஏற்படுத்தி கொடுக்கலன்னா அவனால் எப்படி பண்ண முடியும், கஷ்டப்படுவான். அந்த தகுதிகளை இந்த வயசில் தான் ஏற்படுத்த முடியும். அதுக்கான ஒரு பரிபக்வத்தை சரீரத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் உபநயனம். ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மணி அதிகார சித்தியர்த்தம் யோக்கியதா சித்தியர்த்தம் உபநயனாக்கியம் கர்ம. ரெண்டாவது மூணாவது சொன்ன ரிணத்ரய அபாகரணே சாமர்த்தியம்,
உபநயனம்னு இருந்தால் தான் இவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கடைபிடிச்சு ரிஷி இனத்தை போக்கடிக்க முடியும். தேவதைகளுக்கு சம்பந்தப்பட்டதான யஜ்யங்கள் ஜபங்கள்லாம் பண்ணி தேவதைகளுடைய கடனை போக்கடிக்க முடியும். பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு பிதர்களுடைய கடனை போக்கடிக்க முடியும். மூணுக்கும் சாமர்த்தியத்தை ஏற்படுத்துறது, மூன்று விதமான கடன்களையும் போக்கடிப்பதற்கு தகுதி ஏற்படுத்துறது உபநயனம். அதனால உபநயனம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. உபநயனம் வித்யார்த்தஸ்ய சுசிதஸ் சம்ஸ்காரஹ சர்வேப்யோ வை வேதேப்யஹ சாவித்ரி அனுஉச்சதகிதிஹி ப்ராஹ்மணம் சஹி வித்யாதஸ் சஞ்சநயதி தச்ரேஷ்டம் ஜன்மா ஷரீரமேவ மாதாபிதரோ ஜனகதஹ. ஆபஸ்தம்ப மகர்ஷி தர்மசூத்திரத்தை சொல்றார், அப்பா அம்மா இவனை பிறப்பிக்கிறா அது ஒரு பிறவி, ஆனால் இந்த உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம்ங்கிறது இவனை மறுபடியும் வேற விதமான மனுஷியனாக உருவாக்குறார் ஆச்சாரியன். குருவானவர் இந்த சம்ஸ்காரம் மூலமாக வேற விதமான மனிதனாக உருவாக்குறார். இதுவரைக்கும் சாதாரண மனுஷனாக இருந்தான். உபநயனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு பூணல் போடுறதுக்கு முன்னாடி வாழ்க்கை, பூணல் போட்டதுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை ரெண்டாக பிரித்தா, பூணல் போடுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையே வேற, இதுக்கு அப்புறம் இவன் லோகத்துக்கு பயன்படக்கூடியவனாக மாத்திரார் இவரை. இதுவரைக்கும் சாதாரண மனுஷனாக இருந்தவனை இனிமே உலகத்துக்காக தியாகியாக மாத்திரார். உலகத்துக்காக இவன் செயல்பட போகிறான், உலக நன்மைக்காக இவன் உழைக்கணும். சுயநலவாதியா இல்லாமல் வேதங்களை கத்துக்கிறது எதுக்கு? லோகக்ஷேமார்த்தம். வேதத்துல சொல்லப்பட்டதான ஹோமங்கள்லாம் பண்றதுக்கு தகுதி வருது. இப்படி பண்றது எதுக்கு? காலத்துல மழை பெய்யறதுக்காக, காத்தடிக்கிறதுக்காக இல்லையா, பூமி ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக. எல்லா பூணல் போட்டிருந்தவனுடைய கையில இருக்கு. உபநயன சம்ஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் இவன் உலகத்துக்கு பயன்படக்கூடியவனாக உழைக்கக்கூடியவனாக உருவாக்குறான். அவ்வளவுதான், உழைக்கணும். அதுக்குதான் உபநயனமே. உபநயனம் பண்ணி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சந்தியாவதனம் பண்ண மாட்டேன், காயத்ரி ஜெபம் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு அந்த பூணெல்லாம் மாட்டு கழுத்தில் உள்ளதான கயிறு தான், தும்பு கயிறு தான் வெய்யறது. நீ பூணலை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்து உன்னை வந்து லோகக்ஷேமத்துக்காக பிராமணன் பிராமணச தேகோயம் நோபபோகாஜ கல்பதே. பூணல் போட்டு பிராமணனாக உன்னை உருவாக்குறது எதுக்குடா? பிரம்மண்ய சக்தியோட உருவாக்குறவன் பிராமணன். பிராமணன்னா என்ன? ஆத்தியாத்மிகமான மைஞானத்துக்கு பிரம்மண்யம்னு பேரு. அந்த மைஞான உணர்வுடன் ஒரு மனிதனை உருவாக்கினா அவனுக்கு பிராமணன்னு பேரு. பிரம்மண்ய சக்தி, பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேத மந்திரங்களே சொல்றவனுக்கு பிராமணன். காயத்ரி வேத சாரங்களா இருக்கக்கூடிய காயத்ரியை உணர்ந்தவன் பிராமணன். அப்படி உருவாக்கி வச்சிருக்கா நீ, அது மூலமா லோகக்ஷேமத்துக்கு பயன்படணும். அதுக்காக சொல்ற சர்வேப்யோ வை வேதேப்யஹ சாவித்ரி அனுஉச்சதே இதிஹி ப்ராஹ்மணம் சஹி வித்யாதஸ் சஞ்சநகதி தச்ரேஷ்டம் ஜன்மா. ரெண்டு விதமான ஜென்மாப்பா பிறவி, ரெண்டு விதம். முதல்ல அப்பா அம்மா வயதுலேருந்து பிறக்கக்கூடியது ஒரு பிறவி, அது சாதாரண பிறவி. சரீரமேவ மாதாபிதரோ ஜனயதா, தாய் தந்தை இருவரும் சேர்ந்து உன்னுடைய உடலை மட்டுமே உருவாக்குகிறார்கள். உன்னை உன்னுடைய சரீரத்தை தான் பிறப்பிக்கிறார். இந்த உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம் மூலமாக, காயத்ரி மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுற மூலமாக இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுறார்? உன்னை புதுசாக மனுஷனாக ஆக்கிடுறார், வேறு விதமான மனுஷனாக மாற்றுறார். எல்லா வேதங்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய காயத்ரி உனக்கு உபதேசம் பண்ணிடுறார் இல்லையா? மாதுரக்ரே அதிஜனனம் திதீயம் மௌஞ்சி பந்தனே தத்ராஸ்ய மாதா சாவித்ரி பிதா து ஆச்சாரிய உச்சதே. ஒரு பிறவின்னு சொன்னால் ஒரு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும். முதல்ல வயதுலேருந்து பிறக்கும்போது அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியறது. இந்த பூனை போடுறதுங்கிறத உபநயனா ரெண்டாவது பிறவின்னு சொல்கிறேலே, இந்த பிறவியில் அப்பா யார் அம்மா யாருன்னா சாவித்ரி துவசிய மாதா சியாது. இந்த உபதேசம் பண்ணக்கூடிய காயத்ரி மந்திரம் தாண்டா அவனுடைய தாயார். அதை யார் உனக்கு காதில் உபதேசம் பண்ணுறானோ ஆச்சாரியன் அவன்தான் பிதா. ரெண்டு பேரும் சேர்ந்து புது விதமான ஒரு மனிதனாக அவனை உருவாக்குகிறார்கள். அதனால இவ்வளவு சக்தி உடையதான அந்த உபநயனத்தை
எல்லாருக்கும் பண்ணி வைக்கணுங்கிற ரிஷி. உபநயனம் எல்லாருக்கும் உண்டு, பிராமணனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உண்டுங்கிறார். சாந்தோக்கியத்துல சாந்தோக்கியம் உபனிஷத்து, சாமவேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. அதுல ஒரு கதை, அதுல சொல்றார் ஒரு உபாக்கியானம், சத்யகாமோஹ ஜாபாலஹா ஜாபாலாம் மாதரம் ஆமந்திரஜான் ஜக்ரே பிரம்மச்சரியம் பவதி விபத்ஸ்யாமி கிங்கோத்ரஹா அன்வஹமஸ்மீதி. சத்யகாமன் ஜாபாலன்னு ஒத்த சின்ன பையன், ஜாபாலன்னு பேர். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மாவோட இருக்கான் அந்த பையன். 5 வயசாச்சு. அவன் வந்து பிரம்மச்சரியா ஒரு ஆசிரமத்தில் போய் சேரணும்னு நினச்சான். ஒரு ரிஷியருடைய ஆசிரமத்தில் போய் சேர்ந்து பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான். ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் போனால் அவர் என்ன கேட்பார், நீ என்ன கோத்திரம்னு கேட்பார். உன் அப்பா யார், எந்த ரிஷியினுடைய வம்சத்தில் வந்திருக்கேன்னு கேட்பார். உன் கோத்திரம் என்னன்னு அவர் கேட்பார் இல்லையா. கோத்திரம் சர்மா ரெண்டும் தான் அடையாளம் ஒரு மனுஷனுக்கு. ஆத்தியாத்மிக வித்தியில புகுந்ததான மனுஷனுடைய அடையாளம் என்னன்னு, அவன் பிறந்ததான எந்த ரிஷிகளுடைய வம்சத்தில் பிறந்திருக்காங்கிற கோத்திரமும், அவனுக்கு தேவதா விவகாரத்துக்காக வைக்கப்பட்ட நாமமும் ரெண்டும் தான் அடையாளம். அதனால கோத்திரம் என்னன்னு கேட்பார். நமக்கோ அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் கேட்குறான், ஜாபாலம் மாதரம் ஆமந்திரஜான் சக்ரே பிரம்மச்சரியம் பவதி விபத்ஸ்யாமி. அம்மா, ரிஷி ஆசிரமத்தில் போய் பிரம்மச்சாரியாக வசிக்கலாம்னு நினைக்கிறேன். கிங்கோத்ரஹ அன்வஹமஸ்மீதி, நான் என்ன கோத்திரம் எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு தெரியலையே. அங்கே போனால் என்ன கோத்திரம்னு கேட்பாளாமே, நான் என்ன கோத்திரம். அம்மா சொன்னா, உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நிறையா பேர் ஆசிரமம் வருவா, ஆத்துக்கு வருவா, உங்கள் அப்பாவுக்கு சுசுரூஷம் பண்ணிகிட்டே இருப்பேன், வந்தவாளை கவனிச்சுட்டே இருப்பேன், ஆதித்யம் பண்ணி சாப்பாடு போட்டு வச்சுட்டே இருப்பேன், உபச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பேன், அபியாகத்தான அதிதின்னு. அதனால இதுலேயே நான் வியக்ரமாக இருந்ததுனால என்ன கோத்திரம்ங்கிறது நான் மனசில் வாங்கிக்கல, எனக்கு ஞாபகம் இல்லை, உங்கள் அப்பா காலமாயிட்டார், தெரியலேன்னு விட்டார் அந்த அம்மா. கோத்திரம் எந்த அம்மாவுக்கு தெரிகிறது, என்ன கோத்திரம்னு கேட்டால் இப்போ புருஷனுக்காவது தெரியும், ஸ்திரீகளுக்கு கோத்திரம் சரியாக தெரியறதில்ல. காரணம் என்ன, ஒரு கோத்திரத்திலேருந்து ஒரு கோத்திரம் மாறுறாவா, புருஷன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் ஒரே கோத்திரம்தான், பெண்களுக்கு ரெண்டு கோத்திரம், எல்லாமே டபுள் டபுளாக இருந்தது வாழ்க்கை. ரெண்டு வாழ்க்கையோ இல்லையோ, பிறந்தாத்து வாழ்க்கை புக்காத்து வாழ்க்கை, பிறந்தாத்து கோத்திரம் புக்காத்து கோத்திரம், பிறந்தாத்து பழக்க வழக்கம் புக்காத்து பழக்க வழக்கம், பிறந்தாத்து சம்பிரதாயம் புக்காத்து சம்பிரதாயம், பிறந்தாத்து பந்துக்கள் புக்காத்து பந்துக்கள், பிறந்தாத்து சீதனம் புக்காத்து சீதனம், பிறந்தாத்து குலதெய்வம் புக்காத்து குலதெய்வம், தெய்வத்தையே ரெண்டாக இருக்கு, எல்லாம் டபுள் டபுளாக இருக்கு. அதனால இந்த அம்மா சத்தியத்தை சொல்லிட்டா, ஜாபாலா எனக்கு நான் ஏதோ கிரக கிருத்தியங்கள்லையும் பதிவிரதா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்பா சொன்ன காரியத்தை பண்ணிட்டு இருந்தேன், அவர் என்ன உட்காருன்னா உட்காருவேன், எழுந்துருன்னா எழுந்திருப்பேன், சங்கல்பத்துக்கு தர்ப்பப்படினா பிடிப்பேன், கூட உட்காருன்னா உட்காருவேன், எனக்கு இந்த மந்திரம் இருந்தனா கோத்திரம் இருந்தனா இல்லைனா அவனுக்கு தெரிஞ்சுக்கலடா, அதனால தெரியலேன்னு விட்டா. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு பின்ன என்னம்மா பண்ணுறதுன்னா, நீ அவன் குருகிட்டே போ என்ன சொல்கிறார் கேளே. சஹஹாரித்ருமதே கௌதமமேத்ய உவாச பிரம்மச்சரியம் பகவதி வாத்ஸ்யாமி உபேயாம் பகவந்தமிதி. கௌதமர்கிற மகர்ஷிகிட்ட போனா, நான் பிரம்மச்சாரியாக உங்கள் குருகுலத்தில் சேர்ந்து வேதங்கள்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை பிரம்மச்சாரியாக நீங்கள் சேர்த்துங்கோ, எனக்கு பிரம்ம வித்தியைகள்லாம் சொல்லிக் கொடுங்கோ, வேதம் போன்றதான சத்தியத்தைகளை சொல்லிக் கொடுங்கோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன், உங்கள் குருகுலத்திலேயே வசிக்கிறேன், குரு சுஷ்ரூஷை பண்ணுறேன், வினயத்தோடு இருக்கேன், எல்லா ரூல்ஸும் ரெகுலேஷனும் கட்டுப்படுறேன், என்னை எப்படியாவது சேர்த்துங்கோ. தகும்ஹோ வாச, அவர் கேட்டார், கிங் கோத்ரஹா துவம், நீ என்ன கோத்திரம்னு கேட்குறாரு. நீ பேரண்ட்ஸு டீட்டெயில்ஸ் இல்லாமல் யார் அட்மிஷன் கொடுக்குறான், பேரண்ட்ஸு டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போகாதுங்கிறா, இப்போ சேர்க்கறதுக்கு அவளும் இவாளே மாதிரி படிச்சிருக்கணுங்கிறா இல்லையா, காப்போ ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு இவள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்பா அம்மாங்கிறா, என் பொண்ணை கொண்டு இங்கே காலேஜில் சேர்க்க போனேன் இப்போ ப்ளஸ் ஒன்றும் அதுக்கோ, அவர் இப்போ சேர்த்துட்டவர் வெளியில் வந்து பிரின்ஸிபால் என்கிட்ட சொன்னார்,
இவ வந்து டெய்லி ஆத்துல 4 மணி நேரம் ஹோம் ஒர்க் பண்ணணும். உங்க பொண்ணும் நான் இங்க காலேஜ்ல இருந்து பஸ் சொன்னேன், அதுலேருந்து வீட்டுக்கு அமைச்சதுக்கு அப்புறம் 4 மணி நேரம் உழைக்கணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீங்க புஷ் பண்ணி உழைக்கிற மாதிரி பண்ணுவேன்னு சொன்னா நான் அட்மிஷன் கொடுக்குறேன். நான் 4 மணி நேரம் அங்கே சொல்லிக் கொடுப்பேன்ல, நீங்கள் இங்கே என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். 8 மணி நேரம் ஸ்கூலில் குழந்தைய சேர்த்துக்கிறேன்ல, நீ ரெண்டையாக பண்ணுவேன்னு இல்லையா? அதனால அப்பா அம்மாவனுடைய விவரங்கள் அவன் படிச்சிருக்கானா இல்லையாங்கிற விவரம் பார்க்காம அட்மிஷன் போடுறதில்ல. இது அந்த காலத்திலேருந்தே இருக்கு. அதனால அவர் கேட்டார், கிங் கோத்ரஹா யூயம், நீ யாருப்பா, எந்த ஊரு, உங்கள் அப்பா என்ன கோத்திரம்னு கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு தெரியலேன்னுட்டான். நான் யாருடைய பையன்னு எனக்கு தெரியாது, எங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் தெரியாது, அம்மாவோட தான் இருக்கேன், அம்மா தான் என்னை வளர்த்தா, எங்கள் அப்பா யாருன்னே தெரியாது, கோத்திரம் தெரியாது, இல்லை என் பரம்பரையே தெரியாது, தாத்தா யாருன்னு தெரியாது, பாட்டி யாருன்னு தெரியாது, நேட்டிவ் பிளேஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு உள்ளுணர்வு, இந்த வேதம் கற்றுக்கணும், சத்தியத்தைகளை தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆசிரமத்தில் போய் எல்லாத்தையும் வினயத்தோடு இருந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு உள்ளுணர்வு இருக்குது, உங்கள்கிட்ட சரணம்னு வந்து நிற்கிறேன். அவர் என்ன பண்ணினார்னார், அவர் சொன்னார், உன்னை சேர்த்துண்டாச்சுன்னார், யூஆர் அட்மிட்டேட்டர்ன்னார். ஏன்னு கேட்டார், நைத தப்ராமணோ விபக்து மருகதி சமிதகம் சௌமிய ஆஹர உபத்வா நேஷே ந சத்யாதகாஹ இதி தம் உபநீய. நீதாண்டா இந்த வித்தைகளை கற்றுக்கிறதுக்கு சரியான தகுதியானவன்னார் அவர். ஏன்னர், சத்தியத்தை சத்தியப்படி சொன்னவர், உள்ளத்தை உள்ளபடி சொன்ன, பொய் இதை மாற்றி சொல்லிட்டோ நீ அட்மிஷன் என்கிட்ட வரணும்னு நினைக்கலையே. நான் சத்யாதகா, சத்தியத்திலேருந்து உள்ளங்கனம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த சின்ன வயசில் உண்மையை வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கியே, நீ தான் பிராமணம். நான் சொல்கிறேன்டா, நீ பிராமண ஜாதியில் பிறந்தவன், பிராமண கோத்திரம் ரிஷி கோத்திரத்தை பிறந்தவன், நீ சத்தியத்தையை கற்றுக்கிறதுக்கு இதுதான் யோக்கியதை, சத்தியத்தை பேசுறது தான் உண்மையான யோக்கியதை, நான் பண்ணி வைக்கிறேன் உனக்கு உபநயனம்னாராம். இது தம் உபநீய சாந்தோக்கியம் சொல்றது. ஆனால் சத்தியகாமால ஜாபாளர்னு அவர் பெரிய ரிஷியாக போகிறான் அந்த பையன் பிற்காலத்தில். அவனே வேதாந்தத்தில் பல ரகசியங்களை எடுத்து சொல்கிறான். இப்படி ஊர் பேர் தெரியாதவனை பிடிச்சி அவனை பூனரை போட்டு வச்சு உபநயனம் பண்ணி வச்சு அவனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கார் சாந்தோக்கியம் சொல்றது இல்லையா? சர்வேபியோ வைவே. அதனால இப்படிப்பட்ட உபநயனம் உயர்வு எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பூணல் உண்டுங்கிறதுக்காக சொல்றேன். ஜாதி மதங்கள் கிடையாது பூணல்ல. ஆபஸ்தம்ப ரிஷி சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரயோகத்தை சொல்லிட்டே வரார். இல்லாட்ட சொல்லுவார் அவர், எல்லா சம்ஸ்காரமும் எல்லா ஜாதிக்கும் உண்டு, இருந்தாலும் இந்த உபநயனத்தை சொல்லும் போது சேர்த்து சேர்த்து சொல்றார், இது இவனுக்கு, இது ராஜாக்களுக்கு, இது வைசியனுக்கு, இது அந்தணனுக்கு, பிரிச்சு பிரிச்சு சொல்றார். பிராமணனுக்கு கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநஜீத கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் வசந்தோ கிரீஷ்ம சரதித்ரிதமோ வர்ணானுபூர்வேன. 3 வர்ணத்துக்கும் உண்டு, 3 வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் உண்டு. பிராமணனுக்கு 8வது வயசுலே பூணல் போடும். கர்ப்பாஷ்டமேஷு பிராமண உபநஜீத 8வது வயசு கர்ப்பத்தில் சேர்த்து, 8வது வயசு கர்ப்பத்தை விட்டுருங்கோ. 8வது வயசு 2 விதமாக அர்த்தம் இருக்கு. கர்ப்பாஷ்டமேஷு பிராமண உபநஜீத கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். கரெக்டான காலம் சொல்லணும்னு சொன்னால் 5 வயசு 2 மாதம் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து 7 வயசு 2 மாதம் முடிகிற வரைக்கும் கர்ப்பாஷ்டமம், 6, 7, 8 இந்த 3 வயசு தான் பூனை போடுற வயசு. இந்த 6, 7, 8ங்கிறது 5 முடிஞ்சு 6 ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து 5 to 6, 6 to 7, 7 to 8 வயசு தொடர வரைக்கும், 7வது வயசு முடிகிற வரைக்கும் அவனுக்கு கர்ப்பாஷ்டமம் அதுதான் முக்கியமான காலம். ஆனால் 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கணும், 2 மாதம் பிதாவினுடைய கர்ப்பத்தில் போயிட்டு இல்லையோ அதையும் சேர்த்துண்டா 5 வயசு 2 மாதத்துலேருந்து 7 வயசு 2 மாதத்துக்குள்ளே பிராமணன குளத்தில் உள்ள குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும்னு கால நிர்ணயம் சொன்னார். கர்ப்பாஷ்டமேஷு பிராமண உபநஜீத கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம். ராஜாக்கள் க்ஷத்திரியர்கள், ராஜாக்களுக்கெல்லாம் உபநயன சம்ஸ்காரம் உண்டு. அவர்களுக்கு 11வது வயசு
பத்து பதினொன்னு, ஒன்பதுலேருந்து ஆரம்பிச்சு ஒன்பது டு பத்து, பத்து டு பதினொன்னு. கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம், கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். வைஷ்யர்கள் சொல்லக்கூடிய வியாபாரிகள், சிரேஷ்டிகள், அவர்கள் தான் செட்டியார்னு சொல்கிறோம் நம்ம. செட்டியாருங்கிறது சிரேஷ்டின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அவர்களை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தான் வேதத்தையே காப்பாற்றிருக்கா. அவர்கள் செய்யாத தர்மமே கிடையாது. நிறையா வேத பாடசாலையை ஸ்தாபனம் பண்ணதில் செட்டியார்களுடைய பங்கு தான் ஜாஸ்தி. அவர்களில் சாப்பாடு சாப்பிட்டுன்னா பல பேர் இன்றைக்கி அத்தியனம் மட்டும் இருக்கா. அவர்களுக்கு கர்ப்பத்வாதசேடு வைஷ்யம், கர்ப்பத்திலேருந்து பன்னெண்டாவது வயசில் உபநயனம். இது எதுக்கு இப்படி பாகுபாடு கொடுத்தாருன்னார், எட்டு பதினொன்று பன்னெண்டுன்னு ஏன் பிரித்தாருன்னார், அந்தந்த சந்தஸ்ஸு அவரவர்களுக்கு வரணும். காயத்ரீம் சந்தசாம் மாதா அஷ்டாட்சரா காயத்ரி, ஏகாதசாட்சரா திருஷ்டுபு, துவாதசாட்சரா ஜெகதி. சந்தஸ்ஸுன்னு பேர், மீட்டர், ஒரு எழுத்துகளுடைய கணக்கு. எட்டு எழுத்து இருந்தால் காயத்ரி சந்தஸ்ஸு, பதினோரு எழுத்து இருந்தால் திருஷ்டுப் சந்தஸ்ஸு, பன்னெண்டு எழுத்து இருந்தால் ஜெகதி சந்தஸ்ஸுன்னு கணக்கு. அந்தந்த எழுத்து அக்ஷர சங்கையில் வயசு நிர்ணயம். இவன் காயத்ரி சந்தஸ்ஸு முக்கியமாக இருக்கிறதுனால பிராமணன் எட்டு வயசு இவனுக்கு கொடுக்குறார். அவர் திருஷ்டுப் சந்தஸ்ஸாக இருக்கிறதுனால திருஷ்டுப் சந்தா வை ராஜன்யா ஜெகதி சந்தா வை வைஷ்யா அப்படின்னு இருக்கு. அதனால அந்தந்த காலம் சொல்கிறார். ரிக்வேதாதிபதிர் ஜீவா சப்தமே பிரம்ம வர்ச்சச காமம், அஷ்டம அன்னாத்ய காமம், நவமே தேஜஸ்காமம், தசமே அன்னாத்ய காமம், ஏகாதசே இந்திரிய காமம், துவாதசே பசு காமம் சொல்லிட்டே போகிறார் ரிஷி. இந்த கர்ப்பாஷ்டம்னு சொல்லக்கூடிய எட்டு வயசுக்குள்ளே பூனை போட முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா, பரவாயில்ல அதுக்குள்ளே போட்டால் முக்கிய காலம்னு பேர், கொஞ்சம் டைம் தப்பி போட்டால் கவுன காலம்னு பேர். சில பிராயசித்தங்கள் பண்ணி பண்ணி தள்ளி போடலாம். தள்ளி போடலான்னா எப்போ போட்டால் என்ன பலன்னு சொல்லிட்டு வரார். சப்தமே பிரம்ம வர்ச்சச காமம், ஏழாவது வயசு ஆறு டு ஏழு நடக்கும்போது நீ பூனை போட்டேன்னா அந்த குழந்தைக்கு விசேஷமான பிரம்ம வர்ச்சஸ் ஏற்படும். ஏழு டு எட்டு வயசில் போட்டேன்னா அஷ்டம ஆயுஷ்காமம், தீர்காயுஷாக இருப்பான். எத்தனை வயசு அனுபவிக்கணுமோ அத்தனை வயசு போக போகியத்தை அனுபவிக்கும் குழந்தை. அல்பாயுஷே வராது, அபமிருத்தியுமே வராது அவனுக்கு. எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் உள்ள ஒன்பதாம் வயசில் போட்டேன்னா நவமே தேஜஸ்காமம், நல்ல தேஜஸ்வியாக இருப்பான். தசமே அன்னாத்ய காமம், பத்தாவது வயசில் பூனை போட்டால் நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும் அவனுக்கு, வியாதியே வராது. ஏகாதசே இந்திரிய காமம், பதினோராவது வயசில் போட்டால் இந்த இந்திரியங்களுடைய சக்தி நல்லா வேலை செய்யும். கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். துவாதசே பசு காமம், பன்னெண்டாவது வயசில் போட்டால் நல்ல நாலுகால் பிராணிகளுடைய ஒத்துழைப்பு நிறையா இருக்கும். அவர்களுடைய ஆணுகூல்யமும் சமிருத்தியும் பசு சமிருத்தி இருக்கும். பசு காமம் அப்படியே சொல்லிட்டு போனார். எத்தனை வயசு வரைக்கும் போடலான்னார், ஒரு எல்லை உண்டல்லையோ, ஒரு கணக்கு உண்ட. அக்ஷர சங்கியா எது வரைக்கும்? ஜேஷ்ட ஆஷோடசாத் பிராமணஸ்ய ஆபதிதா சாவித்ரி, பதினாறு வயசு வரைக்கும் தான் பூனல் போடலாம். பதினாறுக்குள்ளே போட்டுரும். பதினாறு வயசுக்கு மேலே பூனல் போட்டால் பிரயோஜனம் இல்லை. பதினாறு வயசு வரைக்கும் என்ன சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படாதான்னார். பதினாறு வயசே ஜாஸ்தி தானே. நீ எட்டு வயசுக்குள்ளே பூனை போடுன்னு சொன்னால் கொஞ்சம் வேணால் சுதாரிச்சுக்கிறதுக்காக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தள்ளி பூனை போடலாம் குழந்தைக்கு. இன்னொரு எட்டு வருஷம் நீ வெயிட் பண்ணியும் முடியலன்னா எவ்வளோ சோம்பேறித்தனம். எட்டு வருஷம் டெட்டு கொடுக்குறான், பணம் கட்டணுங்கிறான், எலக்ட்ரிசிட்டிக்கு சார்ஜு இல்லை டெலிஃபோன் சார்ஜு, இத்தனை டியூ டேட்டுன்னு ஒன்று கொடுப்பா, இத்தனை தேதிக்குள்ளே கட்டு. சரி, கட்ட முடியலன்னா மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை வரக்கூடிய பில்லாக இருந்தால், முப்பது நாளைக்கு ஒரு தடவை பணம் கட்டக்கூடிய பில்லாக இருந்ததுன்னா அந்த டேட்டுக்குள்ளே கட்ட முடியலன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான், இல்லை வேறு ஒரு நூறுரூவா அபராதம் போட்டு அஞ்சு நாள் கழித்து கட்டு. ஒரு மாதம் வரக்கூடிய பில்லுக்கு ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பானோ? கொடுக்க மாட்டான். நூறு பர்சன்ட் எங்கேயா எக்ஸ்டென்ஷன் காலம் கவுன காலம் கொடுப்பானா? ரிஷி கொடுத்தார். எட்டு வயசுக்குள்ளே பூனை போட முடியலன்னா இன்னொரு எட்டு வயசு உனக்கு எக்ஸ்டென்ஷன்.
பதினாறு வயசு எட்டு பதினாறுக்குள்ளையாவது புனல் போடுறா அப்படின்னு சொன்னா அதுவும் என்னால முடியல என்ன முடியாதுன்ட்டு அவர் என்ன ஆளை விட்டுருவன்ட்டார். ஆ ஷோடசாத் பிராமணசிய ஆபதிதா சாவித்ரி, நீ பதிதன்னு பேரு, பிரயோஜனம் இல்லை உனக்கு, இனிமே ஒரு வித்தியும் வராது, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு சாதாரண மனுஷனா சுத்தி வர வேண்டியதுதான். இல்லை 20-25 வயசுக்கெல்லாம் பூனை போட்டுக்கிறானே, அது முதுகு சொரிஞ்சுக்க வேணா உபயோகப்படும், நாயனக்கார மாதிரி வரிசையா சாவி வேணா மாட்டிக்கலாம், எதுக்கு உபயோகப்படும் பூண்டால், அதுல காயத்ரி பலம் இருக்குமா? பிராமணசிய ஆ பதிதாசா, பதிதன்னு பேருன்னுட்டார். பிராமண ஜாதியில பிறந்து பிராமணனாக உருவாகி இத்தனை சம்ஸ்காரத்தையும் அடைஞ்சு உபநயனம் அவனுக்கு கிடைக்கலேங்கிறது பெரிய ஒரு தடங்கல் அது. அந்த குழந்தைக்கு தெரியுமா, நமக்கு 8 வயசு இப்போ உபநயனம் நடக்கிறோம்னு அந்த குழந்தைக்கு விவரம் தெரியுமா? விளையாடுற வயசு, 9 வயசு 10 வயசு படிக்க ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு பூனை போட்டுக்கணும்னு தெரியுமா? இவ அப்பா அம்மா அவனுடைய கடமை, அப்பா அம்மா அவனுடைய கடமை பூனல் போட்டு வைக்கிற வரைக்கும். கல்யாணம் பண்ணிக்கும் போது அவனுக்கு விவரம் தெரிஞ்சிடும், கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா அவன் டிசைட் பண்ணிப்பான், நீ அப்போ போய் கவலைப்பட வேண்டாம். பூனல் போடுறது கவலைப்படணும், நீ அப்போ கவலைப்பட மாட்டேங்கிறான். பூனல் போடும்போது போயிட்டே இருக்கு, மச்சனை வரணும், மண்டபம் கிடைக்கல, என்னமோ காரணம் சொல்லிகிட்டே இருக்கான். பூனலே போ, அதை பற்றி கவலை இல்லை, கல்யாணத்துக்கு போக கவலைப்படுறான், கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ணும், அவன் ஐ டோன்ட் கேர்னு போயிட்டே இருக்கான் அந்த பையன். நான் எனக்கு தெரியும் எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும் அவன் போயிட்டே இருக்கான். நீ காலத்தில் உபநயனம் பண்ணி வச்சேன்னா அவனை நல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டு தான் தர்மத்தில் ஈடுபடுவான், தர்ம சிந்தனையாக இருக்கும் குழந்தை, ஒரு ஆத்தியாத்மிகமான சக்தி கிடைக்கும், சந்தியோபாசனங்கள் பண்ணி பண்ணி காயத்ரி பலம் அவனுக்கு ஏறும், புண்ணிய பாபங்கள் தெரியும், சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியும், பகவத் பக்தி வளரும். எத்தனைக்கு எத்தனை முன்னாடி நீ சீக்கிரம் பண்ணுறையோ வருத்தப்படணும். ரொம்ப சதாச்சார சம்பன்ன நல்ல குலத்தை பிறந்தவன் வருத்தப்படுவான், அடாடா 5 வயசுக்கு மேல 8வது வயசு 6 வயசுலேருந்து பூனை போடுன்னு சொல்லிட்டாலே கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதா குழந்தைக்கு? இன்னும் 1 வருஷம் முன்னாடி பூனல் போட்டால் 1 வருஷம் காயத்ரி பலம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அவனுக்கு அப்படின்னு சிந்தனை பண்ண போக இருக்க 16 வயசு போறலேன்னு சொன்னால் என்னத்த பண்ணுறது? அதனால அவர் சொன்னார், ஆஷோடசாத் பிராமணஸ்ய ஆபதிதா சாவித்ரி, ஏம் செல்லாது அவர்கிட்ட சிஷ்யன் கேட்குறான், என்ன போய் உங்களுக்கு பாரபட்சம், என்ன அவ்வளோ ஆத்திரம், யார் நீர் யார் ரூல்ஸ் ரெகுலேஷன் போடுறதுக்கு, 17 வயசுன்னு சொல்லப்படாதா, எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கன்னார். அவர் சொன்னார், நானா சொல்லணுடா, பல விஷயங்களை யோஜனை பண்ணி தான் சொல்கிறேன். ஒரு மகாமந்திரத்தை அவனுக்கு காது வழியாக மனசில் ஜீவாத்மாக்குள்ள கொண்டு போய் பதிய வைக்க போகிறோம், அவனை சுத்தப்படுத்த போகிறோம், அதுக்கு தகுந்ததான உடலமைப்பும் உள்ளத்தினுடைய ஒரு செயல்பாடும் அந்த சமயத்தில் தான் சரியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் மித்தி போயிடுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எலசா இருந்தால் தான் சரியாக பண்ணும். பச்சை மரத்தில் விவகாரங்கள் வேற, காஞ்ச தேங்காயில் விவகாரம் வேற, பச்சை தேங்காயில் விவகாரம் பண்ணலாம், அது காஞ்ச தேங்காயில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அது பச்சை உடம்பு, மிருதுவாக இருக்கக்கூடிய சரீரம், அதில் மந்திரங்கள் சொன்னால் டக்குன்னு பிடிக்கும், அவன் மந்திரங்களை ஜபம் பண்ணால் பிடிக்கும், அவன் பிராணாயாமம் பண்ணினா தாரணைகள் கிடைக்கும், பூரகம் ரேஜகம் கும்பலாம் பண்ணினா உடல் அமைப்பு சொல்லத்தை கேட்கும், அவன் சிந்தனை பண்ணி தியானம் பண்ணினா சீக்கிரம் பழிக்கும், மனசு ஈடுபடும். எத்தனை இருக்கு அதில், 16 வயசாயும் தடிப்பயலாக பெறான். 16 வயசுங்கிறது மேஜர், சாஸ்திரப்படி மைனர் மேஜர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கு. நேத்திக்கே சொன்னோம், விஞ்ஞானம் மாறிண்டே இருக்கும், சாஸ்திரம் மாறாது. இவா லோகாயுத்தமான சட்டங்கள் மாறிண்டே இருக்கும், சாஸ்திர சட்டம் என்றைக்கும் மாறாது. 16 வயசாயிடுதுன்னா ஒரு மனுஷனுடைய அமைப்பு மேஜர் ஆயிடுறதுன்னு சொல்றது. இவா வந்து மேஜருங்கிற எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கா கவர்மெண்ட்ல, எல்லா ஒரு கண்ட்ரிலையும் ஒன்று ஒன்று இருக்க போல இருக்கு எண்ணிக்கை, 18, 16, 20, 22 இப்போ என்ன இருக்கு தெரியல, 18 வயசு மேஜர், 20 வயசு மேஜர், 21 வயசு, 30 வயசு, சட்சத்தை பூர்த்தி அன்றைக்கி தான் மேஜர் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உனக்கு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம்னு வச்சுனுட்டான், இந்த மேஜருங்கிற அளவை மாற்றிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, 18 வயசு, 20 வயசு, 22, 30, 35, 40, 45 வயசுக்கு தான் மேஜர்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறோம்? இப்படி மாறிண்டே இருக்கும் தேசத்தில் உள்ள சட்டங்கள், சாஸ்திர சட்டம் என்னைக்கு மாறா, 16 வயசுங்கிறது மேஜர். அதனால தான் ராமரை சொல்கிற,
தசரதர்கிட்ட ராமர்கிட்ட வந்து விஸ்வாமித்திர என்னோட அனுப்புன்னு கேட்கிறார். தாட்டக்க சுபாகுமாரீஜன் என்று ராட்சச பசங்கனுடைய யாகத்தை கெடுக்கனா அவனோட சண்டை போட்டு அவனை அடக்கி யாகத்தை சரியானபடி இடைஞ்சல் இல்லாமல் நடத்தி தரணும். அதுக்கு தசரதா உன் புள்ள ராமன் அனுப்புன்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரர். அதுக்கு இவன் என்ன சொல்றான், ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனா நயுத்த யோக்கியதா மஸ்யே பஸ்யாமி சஹராட்சசைஹி. யுத்தம் பண்றதுக்கு தகுதி வரலையேங்கிறான். எங்க ராமருக்கு யுத்தம் பண்றதுக்கான தகுதி வரல, ஏன் தெரியுமா? 16 வயசு முடியலப்பா விஸ்வாமித்ரா. ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனா, 16 வயசு முடியல அதனால யுத்தத்துக்கு தகுதி வரலேங்கிறான். இந்த 16ங்கிறது தான் மேஜர். அதனால இவன் அந்த பால்யாவஸ்தை சைசவாவஸ்தை குழந்தைங்கிற அவஸ்தை இருக்கும் போதே நீ காயத்ரி உபதேசம் பண்ணாதான் படிக்கும். அவன் மேஜரா போய் யுவாவா போய் வாலிபனா போயிட்டான்னு சொன்ன 16 வயசு ஆயிடுதுன்னா வாலிபன் ஆயிடுதுன்னா உள்ள பூராது. ஏன் பூராதுன்னு ஆசா பாசங்கள் ஜாஸ்தி ஆயிடும் அவனுக்கு. அது வரைக்கும் இவனுக்கு விகாரமான ஆசைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். விஷய சுகத்தை அனுபவிக்கிறோங்கிற ஆசைகள் அதிகமாக மனசுல பதிஞ்சதுனால இந்த மந்திர சக்தி உள்ள ஏறாதரா. பிராகுபனயநாத் காமவாத காமச்சார காமபக்ஷா. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடப்படாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாதுங்கிற நியமங்களை சொன்னா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது இவனால. 16 வயசு தாண்டி 17-18 வயசுல புதுசா ஒன்னு ஏற்படுத்திக்க முடியுமா இவனால? முடியவே முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். தர்மங்கிற ஒரு வழியை நீ கடைபிடிக்கிறதும் அந்த வழியில் திரும்புறதுக்கு 8 வயசு தான் சரியான வயசு. அப்பையிலேருந்து இந்த இந்திரியங்களை பழக்கினா தான் சரியாக வரும். 16 வயசு வரைக்கும் தறிகட்டு ஓடுற குதிரை மாதிரி ஓட விட்டுட்டு இந்திரியத்தை 17வது வயசில் பூனலை போட்டுட்டு மனசை அடக்கு வாக்கை அடக்கு சாப்பிட்றத அடக்குன்னு சொன்னால் கேட்குமா? ப்ராக்டிக்கலாக சரியாக வருமா? பிராகுபனயநாத் காமவாத காமச்சார காமபக்ஷா. பொய்யே பேசாத, சத்தியத்தையே பேசின்னு எப்போ சொன்னால் பிடிக்கும் அந்த குழந்தைக்கு? பூனல் போடும் போது 7 வயசுல பூனலை போட்டு சொல்லி கொடுத்தா அதுலேருந்து பழக்கப்படுத்தினா அவன் பொய் பேசாம சத்தியத்தையே பேசி பழக்கப்படுத்தின்னு சரியாக வருவான். 17 வயசுக்கு அப்புறம் நீ பொய் பேசாத, சத்தியத்தையே பேசு, வெளியிலெல்லாம் சாப்பிடாத, ஆற்றுலையே சாப்பிடு இல்லையா, அங்கெல்லாம் போகாத, அசுத்தமான இடத்துக்கெல்லாம் போகாத, இப்படி எல்லாம் நியமத்தை அவனுக்கு சொன்னா பிட்சாச்சரியம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, காயத்ரி ஜபம் பண்ணு, கையளம்பு காலம்பு 100 நியமம் இருக்கு. இந்த நியமத்தெல்லாம் அவனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு கடைபிடிக்கிறதுக்கு சின்ன அதுதான் சரியான வயசு. ரொம்ப சின்ன வயசு கிடையாது. உபநயனம் போடுறதுக்கு முன்னாடி பூனல் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. பண்ணினா அதர்மம். அவனை அதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு சொல்றது அதர்மம். பிராக் உபநயனா காமவாதகா காமச்ச காமம்னா இஷ்டப்படின்னு அர்த்தம். யதேச்சம் அவனுடைய வாதம் இருக்கே, வதனம் பேச்சு இஷ்டப்படி இருக்கலாம், எதை வேணாலும் பேசலாம். குழந்தை 5 வயசு 6 வயசு குழந்தை எதை வேணாலும் பேசலாம். புண்ணியம் பாபம் பாபமே வராது. பொய் பேசுறான், உண்மையை பேசுறான். பெரியவர்கள் பொய்யா பேசினா பாபம் உண்டு. பூனல் போறதுக்கு முன்னாடி 5 வயசு 6 வயசு குழந்தை பேசுறதுல பாபமே வராது. மகளை சொல்லோட ஏதோ பேசின்னு இருக்கோம். ஒருத்தரை ஹிம்சை பண்ற மாதிரி வார்த்தை சொன்னா கூட பாபம் கிடையாது. காமச்சாரா எங்க வேணாலும் போகலாம். அங்க போகாதே, இங்க போகாதே, குறுக்க போகாதே, உட்காராதே, ஒரு நியமும் கிடையாது. காமபக்ஷா சாஸ்திரத்தில் சாப்பிடலாம் என்று அனுமதிக்கப்பட்ட பொருள்கள்ல எந்த பொருளை வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் சாப்பிடலாம். சாஸ்திர நிஷித்த பொருளை எப்போதுமே சாப்பிடப்படாது. அனுமதிக்கப்பட்ட பொருள்களை எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இப்படி எல்லாம் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இதுக்கப்புறம் பூனலுக்கு அப்புறம் இவனுடைய சரீரமே வேற, இவனுடைய நடவடிக்கையே வேற, இவனுடைய வாழ்க்கையே வேற. அதனால திரும்புற எல்லா கட்டுப்பாடும் வந்துடுறது. இதுக்காக சொல்ற ஆஷோடசாத் பிராமணஸ்யா பதிதா சாவித்ரி பதித சாவித்ரி கஹ உத்தால கவ்ரதம் சரேது. ரொம்ப கெஞ்சி கேட்டா ரிஷிட்ட, நீங்கள் இப்படிலாம் ரொம்ப ரூல்ஸ் போடப்படாது. 16 வயசுக்குள்ளே முயற்சி பண்ணுறோம், போடல போட முடியலன்னு என்ன பண்ணுறது? அப்பா அம்மாவே இல்லை ஒரு குழந்தை,
அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவன் போய் அவனுக்குன்னு பார்த்து யாராவது தர்மோபனயனை நடத்தி பிடிச்சி பூனை போட்டு வைக்கிறதுக்கு 16 வயசு தாண்டி விடுறது. 16 வயசுக்கு அப்புறம் செல்லாதுங்கிறளே என்ன பண்ணுறதுன்றார். செல்லும், அதுக்கு ஒரு விரதம் அனுஷ்டானம் பண்ணணும், பிராயசித்தம் பண்ணிட்டு பண்ணு. என்ன உத்தாலக விரதம்னு ஒன்று இருக்கு, இந்த உத்தாலக விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு பூனை போட்டுண்டா 16 வயசுக்கு அப்புறமும் போடலாம். ஆனால் செல்லு 100% செல்லுபடியாகவும் நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். ஏதோ போட்டுக்கலாம். கல்யாணத்துக்கும் போதே இப்போ பூனை போடுறாளே. குரோஹோ கவே ஜேஷ்டே மாசி விசேஷேனா சர்வஜேஷ்டஸ்ய சைவஹி உபநீதஸ்ய புத்திரஸ்ய சண்டத்வம் மிருத்யுதேவஜ. காலம் சொல்லும்போது சொன்னார், உபநயனம் மூத்த பிள்ளையா இருந்தா ஜேஷ்ட மாசத்துல உப்புணல் போடாதே. ஆணி மா வைகாசி அமாவாசையிலேருந்து ஆணி மாச அமாவாசை வரைக்கும் உடையதான 1 மாசத்துக்கு 30 நாளைக்கு ஜேஷ்ட மாசம்னு பேர். அந்த காலத்துல மூத்த பிள்ளைக்கு பூனல் போடக்கூடாது, மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஜேஷ்டன் அப்படின்னா மூத்தவன் தமிழ்ல, அந்த மாசத்துக்கே ஜேஷ்ட மாசம்னு பேர். கல்யாணமும் அப்படிதான், உபநயனமும் அப்படிதான். அதை ஒண்டி அவாய்ட் பண்ணுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், நீ எந்த வேதம் கற்றுக்க போறியோ அந்த வேதத்துக்கு அதிபதினு ஒரு கிரகம் உண்டு. நவகிரகங்களில் ஒரு கிரகம் உண்டு. அந்த கிரகம் நல்ல பிரகாசமாக பலமாக இருக்கிற காலத்தில் உபநயனம் பண்ணு. அந்த கிரகம் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு அஸ்தங்கத தோஷத்தை அடைஞ்சிருக்கும் வருஷத்தில், அந்த சமயத்தை அவாய்ட் பண்ணு. ருக்வேதமாக இருந்தால் குரு கிரகம், யஜுர்வேதமாக இருந்தால் சுக்கர கிரகம், சாமவேதமாக இருந்தால் செவ்வாய்ங்கிற கிரகம். அந்த கிரகங்கள் அஸ்தமனமாக இருக்கக்கூடிய தோஷ காலத்தில் கூடாது, அஸ்தங்கத தோஷத்தில் பண்ணாதே. சாகாதீச மௌட்யம்னு பேர். அப்படி பண்ணுன்னு சொன்னார். கார்பாசம் உபவீதம் சியாது விப்ரஸ்ய ஊர்துவிரதம் திருவிருது சானசூத்திரம் அஜம் ராஜ்யா வைஷ்யஸ்யாபிச்ச சூத்திரகம். இந்த பூணல் சரீரத்தில் நாம் போட்டுருக்கிறோமே, இதை எப்படி தயார் பண்ணணும்னு நிறையா விதி இருக்கு. எதனால இதனுடைய பேஸ் மெட்டீரியல் என்னன்னு, கார்பாசம் பஞ்சு, பருத்தி பருத்தி பஞ்சு, பருத்தி கொட்டை, பருத்தி மரம்னு இருக்கு. அதில் காய் காயாக காய்க்கிறது பருத்திக்காய். அது என்ன பண்ணும், நல்ல வெயிலில் வெடிப்பு விட்டுரும், மாதுளம்பழம் மாதிரி இருக்கும் அந்த காய். அது ரெண்டா வெடித்து கீழே விழும், வெடித்து மரத்துலேயே இருக்கும், இன்னும் வெடிச்சதுன்னா கீழே விழுந்துடும். அதை எடுத்தா உள்ளுக்குள்ளே கொட்டை கொட்டையாக இருக்கும், அதுதான் பருத்தி கொட்டைன்னு பேர். அது ஆகாரத்துக்கு விஷயம், பசுமாட்டுக்கெல்லாம் பருத்தி கொட்டை போடுறா இல்லையா, அதுதான். அந்த கொட்டையை சுற்றி நிறைய பஞ்சு இருக்குது, அதுதான் உண்மையான பஞ்சு. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கார்பாசம்னு பேர். அப்படி இந்த பருத்தி மரத்துலேருந்து விழுந்து உள்ள காயிலேருந்து இந்த கொட்டையை தனியாக பிரித்து, பஞ்சை தனியாக பிரித்து விரல் நாடு எடுக்கணும் ஜாக்கிரதையாக. ரொம்ப அழுத்தமாக பண்ணினா திரிஞ்சு போயிடும். அதில் ரொம்ப மெல்லீஸாக பிடிச்சிக்கணும், அதை பிடிச்சி பிடிச்சி அதிலே எடுக்கணும். எடுத்து உருவி புசு 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 நிறையா வந்துடும். ஒரு காயில் இவ்வளோ பஞ்சு கிடைக்கும், வந்துட்டே இருக்கும். உள்ளது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, உருவ உருவ உள்ளே பஞ்சு வந்துட்டே இருக்கும். இவ்வளவு பஞ்சு வந்துடும் அதில். இதே மாதிரி வந்த உடனே அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துவிட்டு நல்லா நிழலில் காய வைக்கணும். அதை நிழலில் காய வச்சதுக்கப்புறம் அதை நல்லா தக்களியை போட்டு நூலாக நூக்கணும். நூலாக நூக்கணும்னாக்கே ஒரு பூனலுக்கு 96 இழை நூக்க சொல்கிற சன்னவத்தின்னு பேர். கையில் இப்படியே குறுக்கால சுற்றின்ண்டா ஒன்றும் இப்படி இப்படி சுற்றுவா, பார்த்தா தெரியும் பூனல் நூக்கிறவாளை பார்த்தா. இப்படியே 96 தடவை சுற்றினா பெரிய லெங்க்த்தை கிடைக்கும். அதை நன்றாக திரித்து மூணாக மடிக்கணும். அதை நன்னா சுருட்டி அதை ஒரு மூணாக மடிக்கணும். அதை நன்னா சுருட்டி அதை மூணாக மடித்தாக்க நன்னா இவ்வளவு ஒரு மீட்டர் அளவு வந்துடும் ஒரு நூல். அதுதான் உண்மையான பூனல். அதை மூணாக பண்ணி நம்ம பிரம்ம முடிச்சு போட்டு போட்டுக்கணும். இது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது, ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஒரு தெய்வத்தினுடைய அருள் வருது.
பூணல் நூக்கிறதுங்கிறது பெரிய ப்ராசஸ். இப்படி தயார் பண்ணப்பட்டதான விதி, விதிப்படி தயார்பட்டதான பூணலுக்கு பிரம்மசூத்திரம்னு பேரு, அதில் ஓடக்கூடிய முடிச்சுக்கு பிரம்ம கிரந்தின்னு பேரு, அதில் சர்வதேவதைகளும் வாசம் பண்ணுறாலாம். இப்படிதான் தயார் பண்ணப்பட்டிருக்கா நம்ம பூணல்னு நம்ம பரீட்சை பண்ணிக்கணும்னா ஒரு ஒரு காரியம் பண்ணலாம். நம்ம போட்டிருந்துக்கிற பூணலில் மூணு இருக்கும் தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? இந்த மூணு இழை இருக்கிறதுனாலயே ஒரிஜினல் பூணல் இல்லை. அது இந்த மூணு இழை இருக்கேன், அதை ஒன்றை எடுத்து பிரித்து பார்த்தா அதுக்குள்ள மூணு இருக்கணும், அதை பிரித்தா அதுக்குள்ள மூணு இருக்கணும், மொத்தம் ஒம்பது இருக்கணும் ஒரு இழைக்குள்ள. அதுதான் ஒரிஜினல், நமக்கு இருக்குமா பார்த்துக்கணும். நூத்த பூணலாக இருந்தால் இருக்கும், கடையில் வாங்கின அந்த ரெண்டு கண்டா நூலாக இருந்தால் ஒன்றும் இருக்காது. இப்படி ஒன்பது இருந்தால் இந்த ஒன்பது நூலை ஒன்றா பண்ணப்பட்டதான பூணல் நம்ம போட்டுக்கிறோம். வரலட்சுமி நோம்பில் சரடு கட்டிக்கிற அந்த மாமி, சாதாரண ஒத்த நூல் சரடு கட்டப்படாது, ஒன்பது நூல்களால் திரிக்கப்பட்டு ஒன்றாக பண்ணப்பட்ட சரடை கட்டிக்கிறா. நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம், ஒன்பது நூல்கள் சேர்க்கப்பட்டு ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்டது தான் லட்சியாக கட்டிக்கிறா. அதே போல தான் பூணலும் ஒன்பது நூல்கள் அதில் இருக்கணும். கார்பாசம் ஓங்காரஹா பிரதமம் சூத்திரம், அதில் முதல் இழையில ஓங்காரம் இருக்கு, தித்தீயோபி ததைவச்ச, தித்தீயா அக்னிஸ்ததைவச்ச, ரெண்டாவது இழையில அக்னி பகவான் இருக்கார், மூணாவது இழையில பகதேவன் இருக்கார், திருதீயோ பகதெய்வத்யா, சதுர்த்தா சோமதேவகா சந்திரன் இருக்கார், நாலாவது இழையில பஞ்சமஹா பிதிருதெய்வத்யா, அஞ்சாவது இழையில பித்திருக்கள் இருக்கார்கள், ஷஷ்டைவ பிரஜாபதி, ஆறாவது இழையில பிரம்மதேவன் இருக்கார், சப்தமோ விஷ்ணு தெய்வத்யா, ஏழாவது இழையில விஷ்ணு இருக்கார், தர்மஸ்ச அஷ்டம தெய்வஜ தர்மதேவதை இருக்கா, நவமஹா சர்வதெய்வத்யா, ஒன்பதாவதுல சர்வதேவதைகளும் இருக்கா. இப்படி ஒன்பது இழைகளில் சர்வ தேவதைகளையும் வாசம் பண்ணுறா அந்த பூணலில். அதனால பூணலை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். பூணலுங்கிறது வெறும் நூல் இல்லை, அந்த எண்ணத்தோடு இருந்தால் ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் ஜாக்கிரதையாக ஆச்சாரமாக வச்சுக்கோ பூணலை. நாபேரூர்துவமனாயுஷ்யம் மதோ நாபேரதக்ஷஜா தஸ்மாது நாபிசமங்குரியாது உபவீதா, உபவீதம் நாபிக்கு சமமாக இருக்கணும். பூணல் தொப்புள் வரைக்கும் லென்த் இருக்கணும். தொப்புளுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஆயுசு குறையும். தொப்புளையும் தாண்டி முழங்கால் வரைக்கும் தொங்கும் சில பசங்களுக்கு. சில பேர் அவர் கேட்கவே கேட்பார், வாத்தியாரே உங்கள் லெங்க்த்து போகிறல பூணல் கொஞ்சம் லெங்க்த்தாக கொண்டாங்க, தொலை தழையை கொடுத்துட்றது, பணம் காசுலாம் போய்ட்டுட்டார். நாபேர் ஊர்தம் அநாயுஷ்யம் அதோ நாபேஹே தனக்ஷயா தஸ்மாது நாபிசமங்குரியாது உபவீதம் ஹி தட்சுஷா, அதனால நாபிக்கு துல்லியமாக உபவீதம் போட்டுக்கோ. இந்த பூணல் ஜாக்கிரதையாக இருக்கணும். பூணலுங்கிற நிகழ்ச்சியில் பிரம்மோபதேசம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பிரம்மோபதேசம் செய்வதாய் அப்படின்னு தான் போடுவா. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒன்று ஒன்று முகூர்த்தத்தை நடக்கணும்னு சொன்ன மாதிரி பூணல் போட்டுக்கிறதுங்கிறது அந்த முகூர்த்தத்தை நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் காதில் பிரம்மம்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அது அந்த முகூர்த்தத்தை நடக்கணும். பிரம்மோபதேசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறா, அபூர்வமான மந்திரம் காயத்ரி மந்திரம், அதனுடைய பிரபாவம் தனி. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுனால இவனுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிரம்மோபதேசம் என்றே பெயர். பகவான் இந்த உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி எப்படி உபநயனம் பண்ணிக்கணும்னு காமிச்சிருக்கார். மகாவிஷ்ணு பண்ணின பல அவதாரங்களில் ஒரு அவதாரம் உபநயனத்தினுடைய மகத்துவத்தை உலகத்துக்கு காமிக்கிறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அவதாரம். பிரம்மச்சாரின்னா எப்படி இருக்கணும், எப்படி பிரம்மச்சாரியாக இவன் உருவாகிறான், அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காகவே ஏற்பட்டதான அவதாரம் வாமன அவதாரம். வாமனராக குள்ளமாக அவதாரம் பண்ணி திருவிக்ரமமூர்த்தியா உலகளந்த பெருமானாக மகாபலி சக்கரவர்த்திய தலையில அடிச்சு சொத்தெல்லாம் புடுங்கின்ற அவதாரம் இருக்கு, அது பூரா வாமனரான அவதாரம். பிராமண ஜாதியில வந்து பிறக்கிறார் கஷ்யபருங்கிற மகரிஷிக்கு, ரிஷி குளத்துல வந்து பிறக்கிறார். காரணம் என்னன்னு, ஒத்தன்ட்டு தானம் வாங்கணும் அப்படின்னாக்க பிராமணனுக்கு தான் அதிகாரம், பாக்கி பேர்லாம் தானம் வாங்கப்படாது, உழைச்சி தான் வாங்கிக்கணும். இவன் தானம் வாங்கலாம், தானம் வாங்கினா கொடுக்கறவன் தான் வசதி, வாங்குறவன் மட்டும் சாஸ்திரப்படி.
வாங்குறவனுக்கு லாபமா கொடுக்கறவனுக்கு லாபமா தானம்னு கேட்டார். கொடுக்கறவனுக்கு தாண்டா லாபம், என்ன லாபம்? பணம் செலவாறுதே என்ன? பணத்தை பார்க்காத, நீ கொடுத்தா யார் வாங்குறானோ அவங்ககிட்ட உள்ள புண்ணியம் தபசு தர்மம் எல்லாத்தையும் சுண்டி இழுத்து உங்ககிட்ட வருது, கண்ணுக்கு தெரியாது. அவன் நீ கொடுக்குற 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டையும் பார்த்து ஏமாந்து போய் பல்ல அடிச்சுன்னு வாங்கிக்கிறான்டா. நீ சொத்த நிவர்த்தி பரஸ்வத்த அபாகரணம் தானம், மற்றவர்களுடைய சொத்தை புடுங்கிறது தான் தானத்தினுடைய வேலை. தானம் கொடுக்கிறவன் புடிங்கினுறான், தபசை புடிங்கிறான், புண்ணியத்தை புடிங்கிறான் இல்லையா. அதனால இவன் வேதங்களை சொல்லி சொல்லி இவங்கிட்ட உள்ள புண்ணியத்தையும் தபசையும் பாதுகாத்துக்கக்கூடிய திறன் இவன்கிட்ட இருக்கு. தானம் வாங்கினா கூட தங்கிட்டேந்து தபசு லீக் ஆகாமல் தர்மத்தை புண்ணியத்தை இழக்காமல் தானம் ஆகக்கூடிய திறன் வேதம் படித்த பிராமணன்ட்ட இருக்குங்கிறதுனால வேதாத்தியனம் பண்ண பிராமணனுக்கு தானம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது, தானம் வாங்கிக்கிறது. மகாபலி பிராமணராக எதுக்கு அவதாரம் பண்ணினார்? தானம் வாங்கிறதுக்கு தானே. மகாபலிகிட்ட போய் தேகின்னு கேட்க போகிறான், குடுன்னு கேட்க போகிறான். பகவான் லட்சுமிநாதன் மகாலட்சுமி மார்பிளை வச்சுருக்கோம், தேகின்னு போக போகிறான், கொடுன்னு கேட்குறார். பரமேஸ்வரன் பிட்சாடை நான் மூர்த்தியாக சுத்தலையா? பரமேஸ்வரன் 10 நாளையும் 10 அலங்காரத்தோட உற்சவத்தில் ராத்திரியில் வீதி வர்றார். சிவங்கோவிலுடைய பிரம்மோத்சவ திருவிழாவில் ஒரு நாளைக்கு ராத்திரி பிட்சாண்டா மூர்த்தியாக வேஷம் போட்டுன்னு வருவார். ஒன்றுமே இருக்காது, கோமணத்தை கட்டிட்டு கையில் ஒரு பிரம்மகபாலத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே வருவார். யோகம்தான் கோவில்காராளுக்கெல்லாம் நல்ல வசூல். அன்னைக்கு எல்லா கடைக்காராலும் சுவாமியே பிட்சை கேட்குறாருன்னு 500 கொண்டு போடுவா, பக்தாலெலாம் போட்டுட்டே இருப்பான் இல்லையா. பிட்சாண்டாமூர்த்தியில் தான் வருமானம். அவரே தேகின்னு கேட்குறார். பணங்காசை நிறைய போடுவா, பணங்காசை அவர் பிட்சை கேட்குறாரா? நம்மக்கிட்ட உள்ள துர்க்குணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்றான்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட எத்தனை கெட்ட குணம் வச்சுருக்கேன், காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாத்சரியம் ராகம் தேஷம் ஆசை பாசை விருப்பு வெறுப்பு, எத்தனை துர்க்குணத்தை கெட்ட குணத்தை வச்சுன்னு மூட்டை கட்டின்னு முழிக்கிற, எங்கிட்ட கொடுறான்னு கேட்டு வாங்குறார் சுவாமி இல்லையா. நீ பணம் போடுற வியாஜத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும் அவர்கிட்ட. அதே மாதிரி இவர் ஒரு தடவை இப்போ யாச்சகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுத்து சுவாமிக்கு வாமனர். ஆடா அவர் நினச்சி பார்க்குறார், அடாடா என்னத்தை தான் இருந்தாலும் அவதார காரியமாக இருந்தாலும் பக்தனை ரட்சிக்கிறதுக்காக இருந்தாலும் நாம் போய் தேகின்னு ஒருத்தன் வீட்டில் போய் நிற்கணுமேன்னு நினைக்கிறானா? ஒத்த வீட்டில் ஒத்தங்கிட்ட போய் குடுன்னு நிற்கலாமா? பரமேஸ்வரன் பிரார்த்திக்கிறா, அநாயாசேன சாஜுஜம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ துவஜி பக்தி மச்சஞ்சலாம். என்ன பிரார்த்திக்கிறான் சுவாமி? பஞ்சாயத்தன பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் பகவான் என்ன பிரார்த்திக்கிறாருன்னு, அநாயாசேன சாஜுஜம் ஆயாசம் இல்லாமல் நான் செத்து போனோம், கஷ்டப்படாமல் செத்து போனோம், ஆயாசமே கூடாது, ஒரு முயற்சி இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டப்படுது, நானும் கஷ்டப்படப்படாது, என் உடம்பும் கஷ்டப்படப்படாது, புறத்தாரும் கஷ்டப்படப்படாது, ஆயாசமாக போகணும் என் பிராணன் சந்தோஷமாக காப்பி கொண்டான்னு கேட்டுக்கிறார். அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறா காப்பி. அடாடா தாத்தா இப்போ தான் ஆஸ்பத்திரியிலே டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கார், ஐசியூவில் 2 மாதம் இருந்திருக்கார், சரியாயிடுதுன்னு சொல்லி ஆற்று கமிச்சு விட்டான். அப்பா பிரியமாக காப்பி கேட்குறாரு, நல்ல டிகாஷனாக போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா அந்த அம்மா. பரபரக்க கிடுகிடுன்னு பொண்ணும் பிரியம் கொண்டு வந்து கொடுத்தார், நன்னா ஆற்றி கொடுத்தா வாங்கினார், விட்டார், டர்னு விட்டுட்டே இருக்கார், பெட்டு பெடுத்து பிராணம் பெடுத்து வா திறந்த வாய் மூடலை. அனாயாசேன சாயுஜ்யம் ஆயாசம் இல்லாமல் போகணும், அப்படியே வந்தார் அப்படியே பெட்டார்னு இருக்கணும். ரெண்டாவது வினா தைன்யேன ஜீவனம், தைன்யம் இல்லாமல் ஜீவிக்கணும், கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படணுமே தவிர அதை கொடு இதை கொடு இன்னொருத்தன் போய் தேகி நிற்கவே கூடாது. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் ஒருவனிடம் கையேந்தக்கூடிய நிலைமையே வரக்கூடாது, அதுதான் கேட்கணுமா? வினா தைன்யேன ஜீ தைன்யம், என்னுடைய ஏழ்மை நிலையை இல்லாத நிலையை பிரகடீகரணம் பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது, அதுதான் தைன்யம். எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு வார்த்தைகளாலும் சொல்லப்படாது, உன்னுடைய செயல்னாலையும் வெளிப்படுத்தக்கூடாது. இருக்கு கிடைச்சதை கொண்டு அது சந்தோஷப்படு. உன்னை விட கீழ்நிலைமை உள்ளவர்களை பார்த்தா சுவாமி உன்னை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? தைன்யம் வருமா மனசில்? இல்லைங்கிற என்ன வருமா? எத்தனை பேர் எப்படி வச்சிருக்கான் நம்மளை சுவாமி? சௌக்கியமாக வச்சிருக்கான், கை கால் நன்னா இருக்கு, கௌரவமாக வச்சிருக்கா நம்ம சமூகத்துக்கு நடுப்புற, அன்ன வஸ்திரத்து கவலை இல்லை, காலத்து சாதம் கிடைக்கிறது, கட்டிக்க துணி கிடைக்க போறாதா?
இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்கான்னு நீ கீழ்நிலை மேல உள்ளவர்களை பார்த்தா தைன்யமே வராது. வினா தைன்யேன ஜீவனம். சுவாமி நினைக்கிறார் வாமனரா அவதாரம் பண்ண உடனே, அடாடா நம்ம போய் தேகின்னு நிக்கணுமே நினைச்ச உடனே 7 அடி உள்ளதான சுவாமி 1 அடியா குறுகிட்டாராம். வாமனர் குள்ளமா அவதாரம் பண்ணது காரணம் சொல்றா, மகாபலிட்ட தானம் வாங்கணுமே நினைச்சா கூடி குறுகி போயிடுதான் உடம்பு. அப்படியே போறார், போனா பிராமணனா பிறந்தாலும் தானம் வாங்கறது அதிகாரம் கிடையாது, இவன் பூணல் போட்டு வேதம் படிச்சாதான் தானம் வாங்கலாம். அதனால இவனுக்கு உபநயனம் நடக்கிறது. கஷ்யபர்னு அப்பா, அதித்தின்னு தேவ மாதா, அவருக்கு புத்திரனா தான் பிறந்திருக்க. உடனே பிறந்த உடனே கிடுகிடுன்னு வளர்ந்தார். சின்ன வயசுலேயே பூணல் போடலான் இருக்கோல்லையோ, வயசு வரைக்கும் காத்துன்றல்ல வந்த காரியம் அவதார காரியம் கிடுகிடு முடிச்சானோ. அதனால வாமனரை உட்காந்து வச்சு பூணல் போட்டு வைக்கிறாளாம். எல்லாரும் வந்திருக்கா, என்ன பெரிய ரிஷிகளுடைய குமாரனுக்கு உபநயனம் நடக்கிறது அப்படின்ன உடனே எல்லாரும் வந்து ரொம்ப பெரியவர்கள்லாம் வந்திருக்கார்கள். வந்தவர்கள்லாம் வெறும்ல வருவாள, ஒவ்வொரு சாமான் கொண்டு வந்திருக்கா. ஒருத்தர் சொன்னார், இங்க எங்க சந்தேக நிவாரணி ஆன்மீக விளக்க கூட்டம் ஒவ்வொரு இடத்தையும் நடத்துறேன், 1 மாசம் 2-3 இடத்துல நடக்கிறது, ஒவ்வொருத்தரையும் ஒரு சப்ஜெக்ட் போடுறேன், நல்லா இருக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாம். ஒரே ஒரு நான் சொல்ற சப்ஜெக்டையும் கேட்டு சேர்த்துங்களேன், என்ன சப்ஜெக்ட்ன்னு, எந்த நிகழ்ச்சிக்கு எந்த பொருளை பரிசாக கொடுக்கலாம்னு ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கோண்டு. இனிமே எனக்கு தெரியுமா அது, சரின்னு கேட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி வர்றவர்கள் அத்தனை பேருமே பூனலுக்கு என்ன பிரைஸ் கொண்டு வந்தான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் சுகாச்சாரியார். வாமனருக்கு பூனல் நகர் இருக்கிறது, உபநயன சம்ஸ்காரம் நடக்கிறது, எல்லா தேவதைகளும் வந்திருக்கா, தெய்வங்கள் பூரா வந்திருக்கு. வெறுங்கையோட வருமா? தெய்வத்தை பார்க்கறதுக்கு வெறுங்கையோட போகக்கூடாது, தெய்வ சன்னிதிக்கு வெறுங்கையோட போகக்கூடாது, குருவை பார்க்கறதுக்கு வெறுங்கையோட போகப்படாது, குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு வெறுங்கையோட போகப்படாது. ரிக்தஹஸ்தேன நோபேஜாது ராஜானம் தெய்வ தங்குரும். ராஜாக்களை மேலதிகாரில பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகப்படாது. ஏதாவது பிரைஸ் வாங்கிட்டு போ, ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போ, பழங்களை வாங்கிட்டு போ, புஷ்பங்களை வாங்கிட்டு போ, எது அவனுக்கு பிடிக்கிறதோ வாங்கிட்டு போ. ஒருத்தர் கேட்கவே கேட்டார், திருப்பி திருப்பி நீங்க பழத்தையே வாங்கிட்டு வராங்க கணபாடிகளே, பின்ன என்ன வேணும், எனக்கு நல்ல கால்குலேட்டர் தேவைப்படுது, அடுத்த ரொம்ப வாங்கிட்டு வாங்க சொல்லவே சொல்லிவிட்டார். சரின்னு வாங்கிட்டு போய் கொடுத்தேன், 1500 ரூபா. எனக்கு காரியானம் அவர்கிட்டேருந்து கேட்டது கொடுத்தா தான் கிடைக்கிறது, பணமாக வாங்க மாட்டேங்கிறார். ரிக்தஹஸ்தேன நோபேஜாது ராஜானம் தெய்வ தங்குரும். தெய்வத்தை பார்க்கறதுக்கு வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு இருக்கு. இங்கே பகவான் மகாவிஷ்ணுவே தெய்வமே சின்ன பிரம்மச்சாரியாக வந்திருக்கு. அந்த பிரம்மச்சாரிய பார்க்கறதுக்கு எல்லா தெய்வங்களும் வரும்போது வெறுங்கையோட வரல. தெய்வமே ஒரு தெய்வத்தை பார்க்க போனா கூட வெறுங்கையோட போகக்கூடாது. வெறுங்கையோட போய் பார்க்காத தெய்வத்தைங்கிற நூல் மனுஷர்களுக்கு மட்டும் இல்ல, தெய்வங்களுக்கே உண்டு. அதனால எல்லா தெய்வங்களும் சூரியன் உள்பட ஒன்னொன்னு கொண்டு அவனுக்கு கொடுக்கிறாராம். தஸ்யோ தம்பட்டும் வாமனம் திருஷ்டா மோதமானா மகர்ஷயா கர்மாணி காரஜாமாச புரஸ்கிருத்ய பிரஜாபதிம். தம்பட்டும் வாமனம் திருஷ்டா மோதமானா மகர்ஷஜா கர்மாணி காரஜாமாச. இந்த வாமனராக பிறந்ததான அந்த பகவானுக்கு சின்ன பையனுக்கு பிரம்மாவை முன்னிலைப்படுத்தி ஜாதகர்மாலேருந்து ஆரம்பித்து எல்லா சம்ஸ்காரமும் பண்ணி வைக்கிறார்களா, தேவதைகள்லாம் சேர்ந்துண்டு இவர்களுக்கு காரியாகணும். இவன் மூலமாக வாமனர் மூலமாக தேவதைகளுக்குன்னா காரியமாகணும். அதுக்காக பிரம்மாவை கூப்பிட்டு ஆச்சாரியனா வரிச்சு பண்ணி வைக்க சொல்லி கர்மாணி காரஜா மாச புரஸ்கிருத்த பிரஜாபதி. அன்னப்பிராசனம் சௌளமாச்சு, உபநயனம் வாமனருக்கு உபநயன சம்ஸ்காரம். தஸ்யோபநீயமா நஷ்ட சாவித்ரீம் சவிதா பிரவீது பிருஹஸ்பதிர் பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோததாது. பிருகஸ்பதி வந்திருக்கார், குரு பகவான் வந்திருக்கார். அவர் என்ன எடுத்துன்னு வந்தார்ன்னார், நல்ல சுத்தமாக இப்போ நம்ம சொன்னமே அதே மாதிரி நல்ல பருத்தி கொட்டையிலேருந்து பஞ்சு எடுத்து நூல் நூற்று தக்களி வச்சு நூல் நூற்று மடியாக அதை திரித்து 9 இழையை ஒன்றா பண்ணி பிரம்ம கிரந்தி போட்டு நல்ல பூணல் எடுத்துன்னு வந்து கொடுத்தாராம். பிருகஸ்பதி பிரம்மசூத்திரம், பூணல் முக்கியம் இல்லையா?
பூனல் போடுற நிகழ்ச்சியில இந்த பூனல்ங்கிற பொருள் சுத்தமானதா இருக்கணும். எது முக்கியமோ அதை விட்டுட்டா பூனல் பூனல் சுத்தமானதாகவும் முறையானதாகவும் தயார் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் ஸ்ரத்தேன்னு பேரு. பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ ததாது, மேகலான்னு ஒன்றும். இந்த பூனை போடுற பையனுக்கு இடுப்புல கட்ட சொல்றாரு, சுத்தி ஒன்றும். ரிதஸ்ய கோப்த்ரி தபச பரஸ்பி க்ஷத்தீரக்ஷசமானாராதீஹி சாணஸ்ய மந்தமனுபரீஹி பத்ரஜா பர்த்தாரஸ்தே மேகலே மாரிஷாம. இந்த மந்திரம் சொல்லி பூனை போடுற பையனுக்கு பூனல் நிகழ்ச்சியை நம்ம யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும் இது நடக்கும். ஒரு தர்ப்பத்தினால ஒரு கயர் தயார் பண்ணியிருப்பா, அதை இடுப்புல மூணு சுற்றி சுற்றி கட்டுவா இந்த பையனுக்கு பெல்ட் மாதிரி வேஷ்டிக்கு மேலே. இதுக்கு மேகலான்னு பேர். அந்த கட்டக்கூடிய பொருள் இருக்கே தர்ப்பம், மௌஞ்சீம் மேகலாம் திரிபுரதாம் திருப்பிரதக்ஷிணம். தர்ப்பத்தினால முறுக்கின கயர் இப்போ உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் தர்ப்பத்தினால பண்ணப்படாது. தர்ப்பம் மாதிரியே இருக்கக்கூடிய முஞ்சி புல்லுன்னு ஒன்றும், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் மௌஞ்சின்னு பேர். மௌஞ்சி வேற, விஸ்வாமித்திரம் வேற, தர்ப்பம் வேற, நிறைய அதுக்குள்ள பாகுபாடு இருக்கு. ஒன்று கிடைக்கலன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மௌஞ்சிங்கிற இது கிடைக்காததுனால இப்போ தர்ப்பத்தை வச்சுட்டு இருக்கோம். இப்போ பூனெல்லாம் தர்ப்பத்தினால நினைச்சு திரிச்சுன்னு இருப்பா. அதை பெருசா சின்ன தர்ப்பத்தை பெருசா ஒன்னு கொன்னு திரிச்சு பெருசா மூணு சுத்து லெங்க்த்துக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பா. அதுக்கு மேகலான்னு பேர். இப்படி அந்த நுனி உள்ள மௌஞ்சிகளாக பார்த்து தயார் பண்ணி அந்த மேகலையை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரா கஷ்யப பிரஜாபதி. மேகலாம் கஷ்யபோ ததாது ததோ கிருஷ்ணாஜினம் பூமி. இந்த மேகலை கட்டிக்கிறதுனால என்ன பலன்கிறார்? ரிதஸ்ய கோப்த்ரி தபசப்பரஸ்பி ரிதம். இந்த குழந்தைக்கு சத்தியம் சொல்லணும், உண்மையை பேசணுங்கிற எண்ணம் வருமா, எண்ணத்தை உருவாக்குமாது. இவனுடைய தபஸெல்லாம் காப்பாத்தும். தபசப்பரஸ்பி க்னதி ரக்ஷஹா. இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் உறுப்புகளை வேலை செய்யும்படி பண்ணும். கிட்னி உள்பட சகமானுபரீஹி. அதனால அந்த மேகலைய இடுப்புல கட்டி விட்டு அன்னையிலேருந்து தொடர்ந்து எப்போதுமே இந்த பிரம்மச்சாரி பையன் மேகலையோடு தான் இருக்கணும். நாலு நாள் இருக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. பூனல் போட்டதுலேயே நாலு நாளைக்கே அவன் கட்டின்னு இருப்பான், ஆனா எப்போதுமே மேகலையோடு இருந்தாக்க இந்த பலன்கள்லாம் தொடர்ந்து கிடைச்சுட்டேர். கிருஷ்ணாஜினம்னு ஒன்று, மான் தோல். அஜினம்னா தோல், கிருஷ்ணம்னா கிருஷ்ணம் இருக்கும் மான். இந்த மான் தோலு குறுக்க பூனல் மாதிரியே போட்டுக்கணும். உபநயனத்தில் பூனல் எப்படி தோலில் இடது தோல்லேருந்து வயத்தில் குறுக்காக போட்டுக்கிறோமோ அதே மாதிரி மான் தோலை போட்டுக்க சொல்கிறார். கிருஷ்ணாஜினத்தை இப்படி போட்டுக்கணும், கிடைக்கிறதே இல்லையே கிருஷ்ணாஜினம். மான் தோல் உபயோகப்படுத்தினா சட்டப்படி அனுமதி வாங்கணும் கவர்மெண்ட்டில் இல்லையா. கனபாடிகள் சொன்னார் குறுக்கால போட்டுக்கணும்னு, நீங்கள் மாட்டிலே ஆற்றுல உள்ளவர்களுக்கெல்லாம் போட்டு விட்டு விட்டு எங்காத்துக்கு வந்துடும் எங்கோரி. ராஜாங்கத்தில் பயன்படுத்துறதுக்கு அனுமதி வாங்கிக்கணும். எங்கேருந்து வந்தது என்ன லைசன்ஸ் எல்லாம் வச்சுட்டா பயன்படுத்தலாம், அல்லட்ட பிடிச்சி உள்ளே திருடுவோம். அந்த மானை உபதிரவப்படுத்தப்படாதுங்கிறதுக்காக சொல்கிறாவா. ராஜாங்கத்தில் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு ராஜாங்கத்துக்கு இருக்கும் இல்லையோ, அதனால் மிருகங்களை கூட ரட்சிக்கணும். அந்த கிருஷ்ணாஜினத்தை அப்படி போட முடியலேங்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு அங்குலத்துக்கு மாந்தோலை நறுக்கி பூனல்லையே சேர்த்து விட்டுறாரு வாத்தியார், முடிஞ்சு போச்சு. அந்த அந்த கிருஷ்ணாஜினம் தே என்ன கிடைக்க மாட்டேங்கிறது கிருஷ்ணாஜினம். முடிஞ்ச உடனே வாத்தியார் ஞாபகமாக அந்த மேகலை கிருஷ்ணாஜினம் எல்லாத்தையும் எடுத்துன்னு அடுத்த பூனலுக்கு எடுத்துன்னு போனமே அவருக்கு எடுத்து அழிச்சுன்னு போயிடுவார். உங்களுக்கு தெரியாது அவருக்கு தயார் பண்ணுறது கஷ்டம். அதனால ததோ கிருஷ்ணாஜினம் பூமி. பூமாதேவத்தை வந்து வாமனாரை பார்த்து உபநயனத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு என்னுடைய பிரசன்டேஷன் கிருஷ்ணாஜினத்தை கொடுத்துட்டு போறா. தண்டம் சோமோ வனஸ்பதி. பூனை போட்டுக்கிற பையன் கையில ஒரு தண்டம் வச்சுக்கணும். பாலாசோ தண்டோ பிராமணஸ்ய நெய்ய குரோதா அவாங்ககிரஹா ராஜன் எஸ்ய. ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு தண்டம். இவன் பாலாசு தண்டை வச்சுக்கணும் பிராமணன், ஆலமரத்து தண்டத்தை வச்சுக்கணும் ராஜாக்கள். இப்படிலாம் இருக்கே
இவ பாலாசதண்டம், பாலாசம்னு ஒரு விருட்சம், அந்த மரத்துக்கு என்ன விஷயம்னு கேட்டால் அதனுடைய இலை மூணு மூணா இருக்கும் வில்லுபத்திரம் மாதிரி. இந்த மூணும் காயத்ரிக்கு எப்படி மூணு பாதமோ அதே மாதிரி மூணு மூணா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். கேட்கக்கூடிய விஷயங்களை நினைவு வச்சுக்கக்கூடிய சக்தி அந்த பலாச மரத்துக்கு இருக்கு. இந்த பலாச மரத்தினுடைய தண்டம்னா குச்சின்னு அர்த்தம், பலாச தண்டம்னா குச்சின்னு அர்த்தம். நம்ம திட்டுறதுக்காக தண்டம்ங்கிறமே அது இல்லை, வாத்தியார் திட்டுவ தண்டம் கம்பு மாதிரி இருக்கான். பாலாச தண்டம்னா பாலாச குச்சி. சன்னியாசி கையில் தண்டம் வச்சுட்டு இருக்கார், மூங்கில் தண்டம் வச்சுருக்க, வேணு தண்டம் வச்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒரு தண்டம் உண்டு. பிரம்மச்சாரியா நீ ஒரு கம்பு வச்சுக்கணும், கிரகஸ்தனா கல்யாணம் ஆனவனா நீ ஒரு தண்டம் வச்சுக்கணும், சன்னியாசியா நீ ஒரு கம்பு வச்சுக்கணும், எல்லாருக்கும் கம்பு தண்டம். அந்த தண்டம் பலாச தண்டம், பலாச மரத்தை சேர்ந்ததாக இருக்கணும். இவன் இந்த குழந்தை என்ன ஒசர இருக்கானோ அந்த ஒசர கரெக்டாக லெங்க் இருக்கணும். இவனை விட ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, இவன்கிட்ட குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. இப்படிலாம் அளவு சொல்லியிருக்கார். இந்த சமைத்து வைக்கிறாலே பலாச சமைத்து தான் கொண்டு வர இடமாத்து ஹோமத்துக்கு. நெய் எடுத்து ஹோமம் பண்ணக்கூடிய இலை பலாச இலை, அந்த இலையை வச்சு தான் நெய் எடுத்து ஹோமம் பண்ணுறா. அதனால் பலாசத்தினுடைய மகிமை ஜாஸ்தி. அந்த பாலாச தண்டத்தை தண்டம் சோமோ வனஸ்பதிஹி, விருட்சங்கள் மரங்களுக்கெல்லாம் தேவதைகளாக இருக்கக்கூடிய சோமன் சொல்லக்கூடிய சந்திரன் அங்கேருந்து பலாச தண்டத்தை கொண்டு கொடுக்குறார் வாமனசுவாமி. இந்தாங்கோ என்னுடைய பிரசன்டேஷன். ததோ கிருஷ்ணாஜினம் பூமிஹி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனாச்சாதனம் மாதா. பிரம்மச்சாரி பூணல்ல முக்கியம் கோமணம் கட்டிக்கணும். அன்னியிலேருந்து கௌபீனம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில். இந்த கோமணம்னு ஒன்று கட்டிப்பா பாருங்கோ, அது ஒன்றும் அருவறுப்பு இல்லை, அதுதான் ரட்சை, அதுதான் ஆரோக்கியம்னு சொல்றது. அதுதான் இப்போ நீங்கள் அன்றாயர் ஜெட்டிலாம் நம்ம போட்டுருக்கோம் பாருங்கோ. கோமணம் கட்டிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். பிரம்மச்சாரி கோமணம் கட்டிக்கணும், கோமணத்தோடு தான் இருப்பா. அப்புறம் தான் ஜானு வரைக்கும் வஸ்திரம் கட்டிப்பான், முழங்கால் வரைக்கும் துண்டை கட்டிக்க சொல்ற. வினயத்தோடு இருக்கணும் மூலியவோ. தலையை தலையை அலங்காரம்லாம் பிரம்மச்சாரி கிடையாது. படிக்கக்கூடிய சமயத்தில் அவன் எப்படி அடக்கமாக இருக்கணும், சிம்பிள் ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அவன் பெரிய ட்ரெஸ் எல்லாம் அவன் போட்டுட்டா அதை தயார் பண்ணணும், அது வீணாக போயிடுதுன்னா அதை மறுபடியும் வாங்கணும். அதுக்காக சிம்பிளாக கொடுக்குறா. கௌபீனாச்சாதனம் மாதா, தாயார் அந்த கோமணத்தை ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தாலாம். ஜௌஷத்ரம் ஜெகதஸ்பதிஹி கொடை, ராஜாக்களுடைய உபநயனத்துக்கு கொடை உண்டு. ஜெகதஸ்பதிஹி துலோகத்தை சேர்ந்ததான தேவலோகத்தில் உள்ளவர்கள்லாம் சத்திரம் கொண்டு கொடுத்தா வாமனருடைய கையில் பார்த்தா கொடை பிடிச்சின்னு இருப்பார். வாமனாவதார மூர்த்தி அது அவர் கொடுத்தது. கமண்டலும் வேத கர்ப்பா, ஒருத்தர் கமண்டலுவை கொண்டு கொடுத்த தீர்த்த பாத்திரம் கையில் வச்சிருக்கணும். குஷானு சப்தரிஷ ஜோததுகு, சப்தரிஷிகள் வந்தா எல்லாரும் ஆளு கொண்டு கொடுத்துட்டா எங்களால் முடிஞ்சது இதுதான். இந்த உபநயனத்தில் உபயோகப்படுத்துறது தர்ப்பம், நல்ல சுத்தமான தர்ப்பங்களாக கொண்டு கொடுத்தாலாம். அக்ஷமாலாம் மகாராஜ சரஸ்வதி அவ்யஜாத்மனா, சரஸ்வதி தேவி வந்து காயத்ரி ஜபம் போன்றதான மகாமந்திரங்களை ஜபம் பண்ணுறதுக்கு தகுந்த அக்ஷமாலையை கொடுக்குறா. தஸ்மாயித்யுபனி தாஜ யக்ஷராட்டு பாத்திரிகாமதா, பிக்ஷா பாத்திரம் ரொம்ப முக்கியம். குழந்தை பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும். பிரம்மச்சாரியாக இருந்தால் பவதி பிக்ஷான் தேகின்னு கேட்டு சாப்பிடணும், தினசரி பிக்ஷை வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் அந்த கற்றுக்கக்கூடிய சத்வித்தைகள் சீக்கிரம் பலிக்கும். அதனால ரிஷிகள் சொன்னார், பூணல் போட்டு வச்சுட்டு அந்த அப்பா அவனுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணுவான். பிரம்மச்சாரியசி அபோஷான கர்மகுரு பிக்ஷாச்சரியஞ்சர, பிக்ஷை எடுத்து சாப்பிடு. சரிம்மா மாத்தரமேவ அக்ரே பிக்ஷஸ்வ, யார்கிட்ட போய் பிக்ஷை கேட்டால் கொடுப்பா கொடுக்க மாட்டாங்கிற வியவஸ்தை குழந்தைக்கு தெரியாது. அதனால ரிஷி சொன்னார், தாயார்கிட்ட போய் பிக்ஷை கேள்றா, இல்லைன்னு சொல்ல மாட்டா கொடுப்பா. தாயாரை நமஸ்காரம் பண்ணி முதல் பிக்ஷை, தாயார் இல்லைன்னா சகோதரி. பாக்கி நாள்லாம் பிட்சைங்கிறது சமைக்கப்பட்ட உணவை வாங்கிக்கணும். பூணல் போட்டதுலேருந்து நாலு நாள் வரைக்கும் சமைக்கப்படாததான பொருளை வாங்கிக்கணும். அதனால அரிசி பருப்பு சமைக்கப்படாத பொருளை வாங்கிக்கிறான். பவதி பிட்சான் தேகி, பூணலில் பிட்சை போடுறது இல்லையா, வெறுங்கையோடு போக மாட்டா. நம்மளால் இப்போ சொன்ன இந்த பொருள்லாம் எடுத்துன்னு போக முடியுமா, ஒன்று வேணா பண்ணலாம். பிட்சைக்கு கொஞ்சம் ஒரு புடி அரிசி எடுத்துன்னு போகலாம், முன்காலத்தில் அதுதான் பண்ணுவாள். பூணலுக்குன்னு என்னத்தை வாங்கிட்டு போவா, பிட்சை போடுறதுக்கு அச்சதை எடுத்துன்னு போவா ஆற்றுலேருந்து. அங்கே உள்ள அவாத்து அரிசியை எடுத்து அவாத்துக்கே பிட்சை போட்டுறது ரொம்ப ஃபேமஸ்.
அவளே ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கா, அவ செலவுல வாங்கி வச்சிருக்கா, அந்த அரிசியை எடுத்து அவளுக்கே அந்த பையனுக்கே போடுறா. யாருக்கு யார் பிட்சை வேண்டாம். உங்காத்துல நீ உன்னுடைய அன்னத்துல சாப்பாடு போடணுமா அந்த பிரம்மச்சாரி குழந்தைக்கு? அவாத்து சாத்த எடுத்து அவாத்து பரமாறுறது, பரமாறுறதுக்கு ஆள் இல்லையா? அவாத்துல ஆத்துலேருந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அட்சத சுத்தமான அட்சதை எடுத்துன்னு போக மாட்டியா? பிட்சை போடுறது ரொம்ப முக்கியம். முன்காலத்து பாட்டிமாலாம் இப்பவும் பிட்சை அரிசி எடுத்துன்னு வருவா. எடுத்துன்னு வந்துவிட்டு பூடல் போட்டதுக்கப்புறம் பிரம்மோபதேசம் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த பிட்சை வாங்குற கட்டம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பிட்சை போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா இல்லையா? அதனால அந்த பிட்சை போடுறது வந்தவர்கள் எல்லாருமே பிட்சை போடலாம். அவன் பௌதி பிட்சாந்தேகின்னு யார்கிட்ட போய் கேட்குறானோ இல்லேன்னு சொல்லாமல் போடணும். கல்யாணமான திருமணமானவர்கள் அனைவரும் பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடிய பூணல் போட்ட பையனுக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்கள். படிக்கக்கூடிய குழந்தைகள் பிரம்மச்சாரி எல்லாம் படிக்கிறவன் பூரா பிரம்மச்சாரி, என்ன படிப்பு வேணாலும் படிக்கட்டுமே. மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருமணமானவன் என்ன பண்ணணும்? தினசரி எத்தனை பேர் வந்து கேட்டாலும் சாப்பாடு போட்டுட்டே இருக்கணும், அதுதான் பிட்சைன்னு பேர். இவன் தான் போடணும். அதனால அவன் யார்கிட்ட போய் கேட்குறானோ இல்லேன்னு போடணும். அவன் அந்த குழந்தைக்கு யார்கிட்ட போய் கேட்குறன்னு தெரியாது. அதுக்காக ஃபார்மெட்டை மாற்றிவிட்டான். என்னன்னார், இவன் எல்லார்ட்டையும் போய் கேட்க போக அது சாத்தியம் இல்லை மண்டபத்தில், இவன் ஒரு இடத்துலயே இருக்கணும், எல்லாரும் கியூவில் வந்து இவனுக்கு பிடிச்சு போடுறான், இவன் ஒரு இடத்துலயே இருக்கணும் இல்லையா? முன்னெல்லாம் இந்த ஆட்டுக்கல்லுன்னு வச்சிருப்பா, கல் அடியில் உள்ள ஆதாரம் அப்படியே இருக்கும், மேலே உள்ள குழவி உண்டு சுத்தம். இப்போ குழவி எப்படியே இருக்கு, அடியில் சுத்துறது எல்லாம் எப்படி மாறிப்படுத்து எல்லாம். அதே மாதிரி இந்த பையன் தனக்கு பிட்சை வேணும்னு ஒவ்வொரு வீடாக போய் பௌதி பிட்சான் தேகின்னு கேட்க போக, இனி ஒரே இடத்துலயே இரு, அவளே வரா வரிசையாக கியூவில் பிட்சை போடுறா, ஏதோ நடக்கிறது. அதுவும் சாத்தியம்தான், குழந்தைக்கு தெரியுமா எங்கே போகணும் எங்கே வராது, யார் யார்கிட்ட பிட்சை கேட்கணும் கேட்கப்படாது. இங்கே என்னாச்சுன்னார், இந்த பிட்சை வாங்குற பாத்திரம் அட்சய பாத்திரமாக இருக்கணும். அதனால தான் பிட்சை அரிசி பாத்திரம் வாங்கி சீர் கொடுப்பா. குழந்தைக்கு பிரம்மோபதேசப்பட்டு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி சாப்பிட்ற தட்டு கொடுக்குறா இல்லையா, பிட்சை வாங்குற தட்டு, அதை கொடுக்குறவா கைராசிக்காரால இருக்கணும். அதில் அட்சய பாத்திரம் மாதிரி அந்த பாத்திரத்தினுடைய ஒரு மகிமையினால் நிறையா இவனுக்கு சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும் தட்டில். இங்கே என்னன்னார், வாமனாவதாரத்தில் வாமன சுவாமிக்கு பிட்சை பாத்திரத்தை கொண்டு கொடுக்குறானா? யாருன்னார், யக்ஷராட்டு. தஸ்மாஜித்யுபநீதாய யக்ஷராட்டு பாத்திரிகா மதாது. யக்ஷராட்டு குபேரன் கொண்டு கொடுக்குறான் பாத்திரத்தை, தங்க பாத்திரத்தை கொண்டு கொடுத்து இந்தா பிட்சை அரிசி பாத்திரம். பிட்சை யார் போட்டான்னார், பிட்சாம் பகவதியும் சாட்சாத்து உமாதா தம்பிகா சதி. பார்வதி வந்து நிற்கிறா, யார்கிட்ட பிட்சை கேட்கணும், முதல் பிட்சை மாத்தரமே வாக்ரே பிட்சை, தாயார்கிட்ட போய் முதல் பிட்சை வாங்கணும். பகவானுக்கு தாயார் ஏது, ஸ்வயம்பூவர், லோகத்துக்கே பிதாவாகவும் மாதாவாகவும் இருக்கிற ஜெகத பிதரவ். அதனால சகோதரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவி வந்து வாமனமூர்த்திக்கு பிட்சை போடுறா. பிட்சாம் பகவதியும் சாட்சாத் உமாதா தம்பிகா சதி சப்ரம்மவர்ச்சசே நயனம் சபாம் சம்பாவிதோ வதுஹு. சாவித்ரியும் யார் பிரம்மோபதேசம் பண்ணினான்னார், எல்லாரும் ஆளு கொண்டு பண்ணிவிட்டா. பிரம்மோபதேசம் பண்ணுறது யாருன்னார், யார் பூணல் போட்டு வைக்கிறாளோ அவளை தான் பிரம்மோபதேசம் பண்ணணும்னு சட்டம் கிடையாது. நம்ம என்ன நினச்சி ஏமாந்து போகிறோம், நம்ம குழந்தைக்கு நம்ம பூணை போடுறோம், நம்ம காயத்ரி உபதேசம் பண்ணினா பழிக்கணுமே அவனுக்கு. நம்மக்கிட்ட காயத்ரி இருந்தானா நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். இவன் சந்தியோபாசனம் பண்ணி லட்சக்கணக்கில் காயத்ரி சக்தி வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால் இவன் குழந்தைக்கு உபதேசம் பண்ணலாம். இவன் சந்தியாவந்தனம் பண்ணுறதே ரொம்ப நாள் ஆச்சு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேல மாமா அப்படின்னா, எனக்கு பண்ணுறதே இல்லை வாத்தியாரே, முன்னவாதி சொல்கிறதுக்காக கொஞ்சம் சங்கோச்சப்படுவா, அடாடா இப்படி நம்ம பண்ணுற தப்பை பப்ளிக்காக சொல்லலாமா, இல்லை பார்க்குற முயற்சி பண்ணுறேன், ஏதாவது சொல்லப்படாதா, அதெல்லாம் பண்ணுறதே இல்லை, கை வேற காமிக்கிறான். இவன் இப்படி இருக்கிறவன், இவன்கிட்ட ஒரு சக்தி, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுற குரு எப்படி இருக்கணும்,
அவர் அந்த மந்திரத்தை பல காலம் சித்தி பண்ணி சித்தி பண்ணி மந்திரங்களை சித்தி அடைஞ்சு உள்ளுணர்வோட மந்திரங்களுக்கு அந்த மந்திர பிரதிபாத்தியமான தெய்வத்தினுடைய அருளை முழுமையான அடைஞ்சவர்கள் வாக்குனாலே மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கணும் இல்லையா? அப்பதான் இவர்கிட்டேந்து வரக்கும். மந்திரம் தெரியாதானே யாருக்கும்? எல்லாருக்கும் தான் தெரியுது எல்லா மந்திரமும். இல்லாட்ட புஸ்தகத்தை பார்த்து படிச்சுடலாமே. ஒரு குருட்டேந்து மந்திரத்தை வாங்கிக்கணுங்கிறதுடைய தாத்பரியம் என்ன? அவர் இத்தனை காலம் இந்த மந்திரத்தை ஜபம் ஜபிச்சு ஜபிச்சு ஒரு பவரை ஏற்படுத்தி உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய மந்திரங்கள் அவர் வாய் வழியாக சொற்கள் வழியாக இவருடைய காதுக்கு வந்த அந்த மந்திரங்களோட கூட அந்த சக்தியுள்ள மந்திரம் வரும். அதுக்கு தானே நீ காயத்ரி மந்திரம் நகாயத்ரியா பரோ மந்திரா, முதல் மந்திரம் அது காயத்ரி. எல்லா மந்திரத்துக்கும் மாதா தாயாரான மந்திரம். அதை உபதேசம் பண்ணுறோம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டாமா? நீ என்ன பண்ணணும்? ஊனல் போடுறேன்னு தெரிஞ்சவன ஒரு வருடத்துக்கு முன்னாடியே உன்னை சுதாரிச்சுக்கணும். தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி சந்தியாவந்தனெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆச்சாரமாக இருக்கிறவனா பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பவரை ஏற்படுத்தின்ற காலத்தில் நீ பிரம்மோபதேசம் பண்ணலாம். எனக்கு லீவே இல்லை, நான் பூனலுக்கு முதல் நாளைக்கு தான் வரப்போகிறேன் வாத்தியாரே. முதல் நாளைக்கு வரேன் அமெரிக்காலேருந்து. இவனுக்கு ஓம்பூ சுக்லாம்பரதரமே தெரியல. காயத்ரி மந்திரம் வரைக்கும் போக வேண்டாம். முன்னெல்லாம் சுக்லாம்பரதரம்னு வாத்தியார் சொல்லித்தருவார். சொல்லி கொடுத்துட்டு அவர் வேறு ஏதோ காரியம் பார்த்துருவோம். இவன் சுக்லாம்பரதரம் இஷ்டம் சொல்லிவிட்டு அடுத்தாப்புல ஓம்பூ சொல்லி பூர்பூஸ்வரம் சொல்லி மமோபாத்த சொல்லி பிரீத்தியர்த்தம் வரைக்கும் சொல்லி நிறுத்திவிட்டு அப்புறம் வாத்தியாரை எதிர்பார்ப்போம். இப்போ சுக்லாம்பரதரம்னா அந்த வார்த்தையை ஒண்டி தான் சொல்கிறோம். அடுத்த லயன் தெரியல. சுக்லாம்பரதம்னா சுக்லாம்பரதரம்ங்கிறான், ஓம்புனா ஓம்புங்கிறான். தெரியலேங்கிறது எவ்வளோ வெக்கப்பட வேண்டிய விஷயம். டெய்லி நீ சொல்லணும்டா சுக்லாம்பரதரம். கார்த்தால ஒரு தடவை சந்தியாவந்தனம் சொல்லணும், சங்கல்பத்தில் சொல்லணும். ஸ்நானம் பண்ணும்போது சுக்லாம்பரதரம் உண்டு, சங்கல்பம் உண்டு. குளிக்கும்போது உண்டு, பூஜை பண்ணும்போது உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு, மாத்தியானம் உண்டு, பிரம்மைக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு 10 தடவை நீ சுக்லாம்பரதரம் சொல்லி ஓம்பு சொல்லி சங்கல்பம் பண்ணின்ற வேண்டியவோ அதுவே தெரியலன்னா ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். அதனால காயத்ரி பவருங்கிறது இப்போ 90% பேர்கிட்ட இல்லை. அதனால என்ன பண்ணணும்னார், யார் நல்ல மகான்களாக இருக்கார்களோ பெரியவர்களாக உபநயனத்துக்கு வந்திருப்பார்களோ இல்லை வரவழைக்கப்பட்டவர்களோ அவர்கள் மூலமாக பிரம்மோபதேசம் மட்டும் பண்ண சொல்லணும். பட்ட போத்தின்னு காதல காயத்ரி சொல்றது பெரியவர்கள் மூலமா சொல்லணும். பின்னாடி பின்னாடி நிகழ்ச்சி அப்பாவா நீ உட்கார்ந்து கம்பீரமா பண்ணு, பிரம்மோபதேசம் நீதான் பண்ணணுங்கிறது இல்லை. யார் மகான்களோ அவர்கள் வாக்குலேருந்து காயத்ரி உபதேசம் பண்ணிக்கோ. அதனால இங்க என்னாச்சுன்னார், கஷ்யப பிரஜாபதி அப்பாவா இருந்தாலும் வாமனமூர்த்திக்கு பிரம்மோபதேசம் பண்ணது யாருன்னார், சூரியனே வந்து பிரம்மோபதேசம் பண்ற. சாவித்ரியும் சவிதா பிரவீது கஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா பிரவீத். சவித்ரி தேவதாகமான காயத்ரி மந்திரத்தை அந்த சவிதான்னு சூரியனே வந்து உபதேசம் பண்ணினார். இப்படி அவருக்கு யதாவத்தா உபநயனங்கள் நடந்து சமிதாதானமும் பண்ணிவிட்டு சமித்தமாகிதம் வன்னிம் கிருத்வா பரிசமூகனம் பரிஸ்தீரிய சமபியர்ஜே சமித்விஹி அஜுகோ த்விஜஹா சபிரம்மவர்ஜசேனைனும் சபாம் சம்பாவிதோ வடுகு பிரம்மரிகணசஞ்சுட்டாம் அத்தியரோஜத மாரிஷா. அதீவ ரொம்ப தேஜஸோடு கூட பிரகாசிச்சதான வாமனமூர்த்தி சமிதாதானம் பண்ணிட்டு அப்புறம் யாச்சகத்துக்கு போனார் மகாபலி சக்கரவர்த்தி. 3 மண்ணு கேட்டார், அவனும் கொடுத்தான், அவனுக்கும் பிரம்ம சாஹித்யம் கிடைச்சது, பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு இந்த வாமனாவதார சரித்திரங்கிறது இந்த உபநயனத்தினுடைய பெருமைகளை எடுத்து காமிக்கிறதுக்காகவே வந்திருக்கு. அதனால இந்த உபநயனங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சம்ஸ்காரமாக இருக்குது. சத்தித்தேகரை நாம் கற்றுக்கிறதுக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுக்கும் ஆரோக்கியமான சரீரத்தை உருவாக்கி பிரம்மசக்தி பிரம்மண்ய சக்தியை வளர்த்துக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால இந்த உபநயன சம்ஸ்காரங்கிறது ஆத்தோடு பண்ண வேண்டிய விஷயம். கல்யாண மண்டபம் புக் பண்ணி தான் உபநயனம் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. இவ்வளோ ரூபா செலவாகிறதே நான் பூனை போடுறதுக்கு அதனால் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் ஆத்துக்குள்ளே நீங்கள் பந்துக்கள்லாம் சேர்ந்து பூனை போடணும். உன்னை யார் கேட்க போகிறா? உங்கள் ஆத்து பூனை போட்டாலே ஏன் என்கிட்ட சொல்லலேன்னு யாருனா கேட்க போகிறான். நான் உன்னை கல்யாணத்துக்கு கேட்பேன். குழந்தைய கல்யாணம் பண்ணலையே ஒரு வார்த்தை சொல்லப்படாதான்னு கேட்பேன். அப்போ நீ பொது பொதுவாக பெரிய இடமாக பார்த்து வச்சு பண்ணணும் நிகழ்ச்சியை. உபநயனம்ங்கிறது 4 நிகழ்ச்சி. ஆச்சாரமாக செய்ய வேண்டிய மந்திரோபதேச கர்மா. உபநயனம்னா என்ன? ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான் அவ்வளோதான். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்யக்கூடிய கர்மா. ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறது ஊரை கூட்டணுமா? நீ எல்லாரையும் கூட்டி என்ன ஷோ காமிக்கணுமா? ரகசியமாக இருக்க வேண்டாமா?
அதனால எத்தனைக்கு எத்தனை குறுகலான ஒரு செலவில் உபநயனம் பண்ணுறியோ குழந்தை ஸ்ரேயஸாக இருப்பான். ஆனால் ஒவ்வொரு சம்ஸ்காரம் பண்ணும்போதும் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும்னு இருக்கு, அன்னதானம் முக்கியம். அது சொல்கிற தசத்வாதச வாத்யர்த்தௌ பிரத்யர்த்தௌ ச த்வயம் த்வயம் சீமந்தே பும்சவே வாபி பூரி பிராமண போஜனம். சீமந்தம் பும்சவனம் சீமந்தம் ரெண்டுலேயுமே மினிமம் ஒரு 300 பேருக்கு சாப்பாடு போடணும். நீ அன்றைக்கே போடணும் அவசியம் இல்லை, சக்தி இருந்தால் அன்றைக்கே 300 பேருக்கு சாப்பாடு போடும். இல்லை கணக்கு வச்சுன்னு இதுக்கு அங்கமாக டெய்லி 10 பேருக்கு 30 நாளைக்கு போட. ஆனால் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடணுங்கிறது சம்ஸ்காரத்தினுடைய அங்கம். நீங்கள் லோகத்துக்கு ஏதாவது உபகாரம் பண்ண வேண்டாமா? உங்கள் வீட்டு நிகழ்ச்சி நடத்தினா லோகம் அதனால் பயன்படணும். அன்னதானம் முக்கியம். பிராமணம் செய்வ பஞ்சாசத்து சவுளேது உபாஜனேசதம் சவுள கர்மா சூடா கர்மா பண்ணினா 50 பேருக்கு சாப்பாடு போடணும். உபநயனம் பண்ணினாக்கே 100 பேருக்கு சாப்பாடு போடணும். அப்படி உபநயனம் பண்ணணும். விவாகேது யதாசக்தி ஆதானே சதபோஜனம். கல்யாணத்தில் யதாசக்தி, உனக்கு சக்திக்கு தகுந்தாமல் நிறையா சக்தி இருந்தால் ஆயிரக்கணக்கெல்லாம் பேர் போடும். ஒன்றுமே சக்தி இல்லையா 10 பேருக்காக சாப்பாடு போடும். சாப்பாடு போடாமல் பண்ணாதே. போஜகித்வாசதம் விப்ராணே குருஜாதேவ உபாஜனம் அசக்தோபி யதாசக்தி கிருத்வா கர்ம சமாச்சரேது. இப்படி உபநயனங்கிறது முக்கியமான சம்ஸ்காரமாக இருக்குது. எல்லாருக்கு கிரகத்தையும் நடந்துட்டுருக்கு. பூனை போடாமல் நம்ம இருக்கிறது இல்லை. அதில் உள்ள சின்ன சின்ன வழிமுறைகளை தெரிஞ்சுனுட்டா இன்னும் ஒரு செம்மைப்படுத்திக்கணும். எந்த டயத்தில் பூனை போடணும், எந்த வயசில் பூனை போடணும், எப்படி பூனை போடணுங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சீர்திருத்தம் பண்ணிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்காக இந்த உபநயன சம்ஸ்காரத்தை நாம் சப்ஜெக்டாக எடுத்துட்டோம். எல்லோரும் இந்த உபநயன சம்ஸ்காரத்தை கேட்டு அதன்படி உள்ள நியமங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதன்படி குழந்தைகளுக்கு காலத்தில் உபநயனம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணணும். நம்ம வந்துக்கள்லேயே எத்தனை குழந்தைகள் இருக்கா? சின்ன வயசோ அந்த வயசில் காலத்தில் காயத்ரி உள்ளே பூரணும் இல்லையா? ஆசாபாசங்கள் மனசுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரத்தினுடைய பலம் இந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னா காலத்தில் அந்த உபநயனங்கள் நடக்கணும். இப்படி யசாவத்தா உபநயனம் ஆகி அந்த குழந்தை லோகத்துக்கு பயன்படக்கூடியவனாக வேதசாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணி ஆத்தியாத்மிக வித்தைகளை தெரிஞ்சுட்டு நிறையா அனுஷ்டானங்கள் பண்ணி நிறையா மழையை வரவழைக்கிறது, காற்றை கட்டுப்படுத்துறது, பூமியை ஆடாமல் கட்டுப்படுத்துறது, சுனாமி வராமல் தடுக்கிறது, இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயமாக இந்த உபநயன இருக்குது. சந்தியோபாசனங்கள் மூலமாக லோகத்துக்கே பயன்பட போகிறோம். அந்த குழந்தை பிரம்மச்சாரியாக இருந்துட்டு அப்படிப்பட்ட உபநயன சம்ஸ்காரம் மூலமாக சர்வசேசி அந்த குழந்தை அடையிறான் அப்படிங்கிறத இன்றைய தினம் பிரவச்சனத்தோடு சொல்லி முடிச்சுக்கிறோம். இந்த பிரவச்சனத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் வாமனருடைய அனுகிரகமும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் பகவான் சீதாராமனுடைய அனுகிரகம் தர்மதேவதையின் அனுகிரகம் எல்லாம் கிடச்சி பூர்ணமான ஆயுசு ஆரோக்கியம் மனசந்தோஷம் போன்றதான சர்வ சுகத்தோடு பிரகாசிக்கிறோம்னு பகவான் சீதாராமரை பிரார்த்திக்கிறோம். இன்னும் 2 நாள் இந்த உபன்யாசம் பாக்கி இருக்குது இந்த சப்ஜெக்டில். நாளைக்கு நாளன்னைக்கு நாளைக்கு சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகள் முக்கியத்துவம் காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமைகள் ஓரளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவாக சம்ஸ்காரம் இது ரெண்டுமே இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கும் நாளன்னைக்கும் நடக்கும். எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி சர்வசேசி அடையட்டும் பிரார்த்திக்கிட்டோம். ஸ்வஸ்தி பிரஜா.